பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல் என்ற குறளுக்கு உதாரணமாக திகழும் திரு டி எஸ் ராகவன் அவர்கள் 30/4/1940 ஸ்ரீ ராமநவமி விழாவின் போது தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்தவர். கும்பகோணம், சென்னை கல்லூரிகளில் பொருளாதாரம் படித்து 1961 எம்ஏ பட்டம் பெற்ற இவர் சமஸ்கிருதத்தில் தங்க பதக்கத்தையும் வென்றுள்ளார். தனது 78வது வயதிலும் இந்திய இலக்கியங்களில் பொதுநல பொருளாதாரம் என்னும் தலைப்பில் 7 ஆண்டுகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார். 1965 ஐஓபியில் ஆபீசராக தனது பணியை தொடங்கி 1994 பொது மேலாளராக பதவியேற்றார். பின்னதாக மத்திய அரசினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விஜயா பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க் உள்ளிட்ட வங்கிகளில் தலைமை பொறுப்பில் இருந்து 2000 ஆண்டு பணி நிறைவும் பெற்றுள்ளார். இந்தியன் வங்கியின் நிதி நிலைமை மோசமாகி வங்கியின் எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருந்த காலங்களில் அவ்வங்கியில் தலைமை ஏற்று 7.5 ஆண்டுகள் நஷ்டத்தில் இயங்கிய வங்கியை 1 ஆண்டில் லாபம் காண வைத்தது கவனத்திற்கு உரியது. பல ஊர்கள், பல நாடுகளில் பயணம் செய்து பல மொழிகளை கற்று பல தொழில் அனுபவங்களை பெற்ற இவருடைய கருத்துக்கள் பலராலும் கவனித்து ஒப்புக்கொள்ளப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. உன்னால் மட்டும்தான் முடியும் என்கின்ற இவருடைய தொடர் கட்டுரை குமுதம் வாராந்திர இதழில் வெளியாகி 1 ஆண்டிற்கும் மேலாக மக்கள் ஆதரவு பெற்றதோடு தமிழக அரசின் சிறந்த புத்தகத்திற்கான பரிசினையும் பெற்றுள்ளது. சமய இலக்கியங்களிலும் சரித்திரங்களிலும் ஈடுபாடு கொண்ட இவர் சிறந்த இந்து சமய பண்பாளராகவும் திகழ்பவர். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் மேனேஜிங் டிரஸ்டியாக பணிபுரிந்து பக்த சேவா ரத்னம் என்ற விருதினையும் பெற்றவர். பல நிறுவனங்களில் நெறி ஆளுமையாளராகவும் இண்டிபெண்டன்ட் டைரக்டராகவும் செயலாற்றியவர். இவர் தனது 85வது வயதிலும் இளமை துடிப்புடன் பல்வேறு பணிகளை செய்வதற்கு ஒரே காரணம் அனுமனுடைய அருளே என்று திடமாக நம்பும் சிறந்த இறை பக்தியாளர். இத்தகு பெருமை வாய்ந்த திரு டி எஸ் ராகவன் அவர்களை பேச்சாளராக உரை நிகழ்த்த அழைப்பதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. இவருக்கு கௌரவம் செய்வதற்காக நமது தலைவரும் சிட்கான் சேர்மன் கே கே தினேஷ் அவர்களும் பொன்னாடையும் நினைவு பரிசனையும் அளித்து உங்கள் கரகோஷத்துடன் கௌரவிக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர் டி எஸ் டாக்டர் டி எஸ் ராகவன் அவர்கள் தங்களது சிறப்பை தொடங்குகிறார். அவையை அலங்கரிக்கின்ற அவையர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுருவு சந்தித்தல் தானே. குருவை முன்னிலைப்படுத்தி அவருடைய அருளை வேண்டி என்னுடைய துறையை உவக்குகின்றேன். இன்று இதிகாசங்களிலே தொழிலின் மேன்மையை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கப் போகிறோம். அதற்கு ஆங்காங்கே பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தயவுசெய்து சிறப்புரையை, சிறப்பு விருந்தினரின் உரையை கவனிக்கவும். எனக்கு ஒரு சின்ன ஒரு குறைங்க, பல விஷயங்களை நாம் பார்த்து ரசிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இயற்றிய, நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த காப்பியங்களை கேட்பதற்கு முன் வருவதில்லை. ஆனால் சௌராஷ்டிரா அசோசியேஷன், நீங்கள் கூர்ந்து எடுத்து இதிகாசங்களிலே தொழில் மேலாண்மையை பற்றி பேசுவதற்கு என்னை படித்திருக்கிறீர்கள். இதிகாசங்கள் என்று கூறுகின்ற பொழுது இரண்டே தான் நாம் கூறலாம். ஆங்கிலத்திலே, ரோம நாட்டிலே, கிரேக்க நாட்டிலே இருக்கின்ற இதிகாசங்களை பற்றி நாம் காண்பதில்லை. நம்முடைய இதிகாசங்கள் என்று கூறும்பொழுது
ராமாயணமும் மகாபாரதமும் தான் முதன்மையாக நிற்கின்றது. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாக்கம் வந்தே என்று இன்னும் கூறு அம்மையார் கூறுகின்றார்கள். இன்னும் கூறுகிறோம், வியாசாய விஸ்வரூபாய வியாசரூபாய விஷவே நமவை பிரம்மநிதியே வாசிஷ்டாய நமோ நமஹ. இந்த வால்மீகியும் இந்த வியாச பெருமானும் நமக்கு பலவிதமான அறிகுறைகளை எடுத்துக்காட்டுகளை கூறியிருக்கின்றார்கள். இன்று தொழில் மேலாண்மையை பற்றி கூறுகின்ற பொழுது பலவிதமான மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இருக்கின்றன, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் வகைப்படுத்தி தொகைப்படுத்தி கொடுக்கிறது தான் இந்த மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். ஆனால் பாருங்கள், இப்பொழுது எவ்வளவுதான் வாயாலே பேசினாலும் எவ்வளவுதான் எழுதி காட்டினாலும் அதில் இருக்கின்ற பெண் ஈடுபாடு, இந்த பெண்கள் வந்து ஆடினார்கள், குழந்தைகள் வந்து ஆடினார்கள், அவர்கள் சிரிக்கின்ற பொழுது எல்லோரும் கவர்ந்து பேசுகிறார், நகைச்சுவைக்கு இருக்கிறது, சொற்சுவைக்கு இருக்கிறது, ஆனால் கருத்து போக்கு எப்பொழுதுமே கிடைப்பதில்லை. அதை கூறுவதற்குத்தான் இங்கே நான் நிற்கின்றேன். இதுவரை நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு இன்ப உணர்ச்சிகளை ஊட்டியது, காதுக்கு இனிமையாக இருந்தது, கண்ணிற்கு இனிமையாக இருந்தது, நகைச்சுவையும் கொடுத்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சில கனமான கணங்களை, கனமான நிமிடங்களை உங்களும் நான் எடுத்துக்கின்றேன். நீங்கள் எல்லோருமே தொழிலதிபர்கள், 40 நிமிஷம் பேசுவேன், இல்லை நீங்கள் கிடையாத்த பார்த்தீங்க. நீங்கள் எல்லோருமே தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள், தொழிலை வளர்ப்பதற்கு இருக்கிறவர்களுக்கும் ஈடுபாடாக பல பரிசுகளை காலையில் கொடுத்து ஊக்குவித்தீர்கள். என்ன சொன்னீங்க, சீன உங்களுக்கு ஆரம்பிச்சு பிகினர்ஸ்க்கு இதை கொடுத்தீங்க, ஸ்டார்ட்அப்ஸ் என்றெல்லாம் அவார்டு கொடுத்தீங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு குறை, நானும் ஒரு தொழிலதிபர் அல்ல, நான் எந்த தொழிலுமே செய்ததில்லை, நான் ஒரு தொழிலாளி, பல வங்கிகளை பணிபுரிந்ததினால, தொழிலதிபர்கள் பலரை வளர்த்ததினால, தொழிலதிபர்கள் பலரை பார்த்திருக்கிறேன், அதிலிருந்து அதில் ஈடுபாடு. உங்களுக்கு எல்லோரும் இந்த விண்ணப்பத்துடன் ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கிறேன், இது கருத்தரங்கம், நகைச்சுவை எதிர்பார்க்காதீர்கள். எந்த ஒரு தொழில் செய்வதற்கு முன்பாக ஒரு குறிக்கோள் வேண்டும். எதற்காக இந்த தொழில் பணம் பண்ணுறது, எல்லோரும் பண்ணுறாங்க, பணம் பண்ணுறதுக்கு பல வழி இருக்குது, பணம் பண்ணுறது தப்பும் கிடையாது, பணம் பண்ணுறது அவசியம், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, ஆகவே பொருளை வேண்டும் அவசியம், ஆனால் ஒரு குறிக்கோள் வேண்டும். வாவுசீட் ஒருவர் இருந்தார், அவரும் ஒரு தொழில் செய்தார், கப்பல் ஓட்டினார். அவர் எதுக்கு கப்பல் ஓட்டினார், இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், அந்நியர்கள் கையிலிருந்து வெளியேற வேண்டும், அதுக்காக தொழில் பண்ணார். கல்கட்டாவில் வங்காளத்தில் பல பேர் சணல் தொழிற்சாலைகளை ஆரம்பித்தார்கள். எதுக்காக ஆரம்பித்தாங்க, நம்ம பணம் வெளில போகக்கூடாது, நமக்கு இங்கே இருக்கணுங்கிறதுக்காக, தொழில் வளரணுங்கிறதுக்காக. வங்காளத்தில் சணல் ஜாஸ்தி, வடமேற்கு குஜராத்திலையும் சௌராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் ஒரே ஊர் தான். குஜராத்தில் பல தொழிலதிபர்கள் பருத்தி தொழிற்சாலைகளை, நூல் சூழ் தொழிற்சாலையை ஆரம்பித்தார்கள். எதற்காக, நம்முடைய பணம் நம்முடைய தொழில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக. ஒரு குறிக்கோள், எந்த பிஸ்னஸ் செய்தாலும் ஒரு குறிக்கோள் வரும். ஏன் அவ்வளோ தூரம், நான் பணிபுரிந்த இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், நான் ரெண்டுலேயும் வேலை செஞ்சேன். இவர்கள் ஆரம்பித்ததற்கு காரணமே நம்முடைய முதல், நம்முடைய சேமிப்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஒரு குறிக்கோள் வரும் தொழில்கள் செய்கின்ற பொழுது. தொழில் இருக்கட்டும்ங்க, தொழில் ஆரம்பித்து எல்லாரும் செஞ்சிடலாம், அதை எப்படி செய்கிறது, ஒரு ப்ராப்பர் பிளானிங் வேணும். ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு தொழில் செய்தோம்னாக்க தடுமாற்றம் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு பிளான் போட்டுக்கிறோம், இது ராமாயணத்தில் மிகவே எடுப்பாக ஆகிடுது, மகாபாரதத்தில் இருக்குது, இதற்கெல்லாம் அடிப்படையாக பகவானே எல்லாம் செய்கிறார். அவர் 10 அவதாரம் எடுத்தார், எதுக்கு அவதாரம் எடுத்தார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிஷ துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவர் பிளானே போட்டு தான் ஆரம்பிக்கிறார், அவர் ஆம்பிஷன் என்னாக்க தர்மத்தை நிலைநிறுத்தணும், அதுக்காக ஆரம்பிக்கிறார். 10 அவதாரம் எடுத்தார், 10க்கும் 10 விதம் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளான். நம்ம ராமாயணத்தையும் இதிகாச மகாபாரதத்தையும் பற்றி பேசினாலும் இதை ரெண்டையும் நிறுத்திக்கிறார். ராமாயணம்னு பேசுறச்ச உங்களுக்கெல்லாம் என்ன தலைவன் தொடர்ந்தோ நம்ம தெரியாது, எனக்கு ராமாயணத்தில் முக்கியமான கதாநாயகன் என் கண்ணிலே படுவது, என் கருத்திலே படுவது, என் மனத்தில் இருப்பது ஸ்ரீமத் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் இல்லைனாக்க ராமாயணமே வேறு திசாக போயிருக்கும். ராமன் அயோத்தி ராமனாக பிறந்தான், தசரத ராமனாக பிறந்தான், பிறகு கல்யாண ராமனாக ஆனான், சீதாராமனாக ஆனான், விஜயராகவனாக இருந்தான், கோதண்ட ராமனாக இருந்தான், எல்லாம் இருந்தான். கல்யாணம் ஆச்சு, அப்புறம் என்னாச்சு,
ராமபிரானுடைய கிராஃப் கீழே போயிட்டு இருந்தது. சீதையை துறந்தான், பெண்ணை இழந்தான், மண்ணை இழந்தான், ஏன் தன்னையே இழந்தான். பைத்தியம் பிடிச்சி போச்சு ராமனுக்கு. மரத்தை பார்த்து கத்துறான், குயிலை பார்த்து கத்துறான், கே மயிலை பார்த்து கத்துறான், யானையை பார்த்து கத்துறான், புறாவை பார்த்து கத்துறான். அந்த சமயத்தில் நம்ம அனுமான் வந்து குதிக்கிறார் ஸ்ரீராம் அப்படின்னு. அப்போவே அவருக்கு வந்துச்சு வாயில், ராமன் பிறப்பதற்கு முன்பாகவே வந்த பெயர் ஸ்ரீராம். இப்போ என் பேர் ராகவனாக நான் பிறக்கிறது பண்ணி பேர் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பாருங்கள், இப்போ நமக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பேருக்கும் இருக்குது. அதே போல் ராம் என்று கூறிக்கொண்டு அனுமன் வருகிறான். ராமன் பார்த்து கூறி வந்ததுலேருந்து ராமருடைய கிராஃபை வீடு சூப்பர் லைட்டாக போச்சு. கீழ் நோக்கி வந்த கிராஃபை மேல் நோக்கி பண்ணான், அவன் தான் அந்த அனுமன். அவன் பாருங்க ஒரு பிளான் பண்ணுறான். இலங்கைக்கு இப்போ நான் சொல்கிறச்ச பாலகாண்டத்துலேருந்து யுத்தகாண்டத்துக்கு போக மாட்டேன். பாலகாண்டத்தை பேசுவேன், யுத்தகாண்டத்துக்கு போவேன், யுத்தகாண்டத்தில் கிருஷ்ணா காலத்துலேருந்து கிருஷ்ணா சுந்தர சுந்தரகாண்டத்துக்கு போவேன். ஏன்னா குரங்கின் மடிவை குரங்கு இங்கேயும் அங்கேயும் தாண்டும், அது அப்படி தான் பண்ணுவார் அனுமார். ஆமாங்க, நான் அனுமனை குரங்கு என்றால் அவன் கோபித்துக் கொள்ள மாட்டான். அவனே சொல்கிறான் நான் கபீன்னு சொல்கிறான். கபீஸ்வரன் தான் அவனுக்கு பேர், கவிகளின் ஈஸ்வரன் கபீஸ்வரன். அவன் கபீஸ்வரன். அவன் அந்த அனுமன் பிளான் பண்ணுறான். இலங்கைக்கு கஷ்டப்பட்டு சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்கு போயிட்டான். இலங்கைக்கு போனவுடனே உள்ளே போனோம், எப்போ போகலான்னு பிளான் பண்ணுறான். இப்படியே போகலாமா, கொஞ்சம் வேலை உருவத்தை மாற்றிக்கிட்டு போகலாமான்னு பார்க்குறான். நம்ம எதை செய்தாலும் ஒரு பிளான் பண்ணி செய்யணும். பிளான் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியாது. யாரோ ஆரம்பிச்சிட்டாங்கிறத நான் ஆரம்பிக்க முடியாது. சார் ஐடி போட்டிருக்காரு, சார் வந்து பில்டிங் கட்டுறாரு, சார் வந்து பாலா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, நான் ஆரம்பிக்க முடியுமா? பாலா மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்களோட ஒர்க் பண்ணலாம், ஆனால் பாலா மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ண முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிளான் எப்படி பண்ணுமோ, யார் எதை பண்ணமோ அதை தான் பண்ணார். அனுமன் பார்க்குறான், இந்த நேரத்தில் போனாக்கா என்னை பிடிச்சிடுவாங்க, இருட்டட்டும், கொஞ்சம் நேரம் போகட்டும், இருட்டை விட்டு நான் போகிறேங்கிறாரு. இவர் அங்கேயும் சமுத்திரத்தை தாண்டி போய் ஆஜான் பாபா விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்காரு. இவர் அதே ரூபத்தில் உள்ளே போனாலே யார் அதை நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தன் உடலை சுருக்கி கொண்டு சிறு குரங்காக உருவத்தை மாற்றிக்கொண்டு போகிறார். அப்புறம் யோசிக்கிறாரு, நான் இந்த குரங்கு ரூபத்தோடு போனேன்னாக்கா இப்படியே போனேன்னா அம்மா பயந்துருவாள், சீதை பயந்துருவாள், அவளை எப்படி பார்க்கறது? இதெல்லாம் சிந்தனை ஓட்டம், பிளானிங்கில் ஓடுது அவருக்கு. அப்புறம் தன்னை மாற்றிக்கிட்டு சின்ன உருவம் போய்ட்டு என்ன பேசுறது, முதல்ல ராமாயணத்தை சீதைக்கு எடுத்து சொல்கிறது வேறு யாரும் இல்லை, ஆஞ்சநேயர் தான் சொல்கிறார். அவர் அந்த ராமகதையை சொல்கிறார், தசரத குமாரனை பற்றி பேசுகிறார். அது ஒரு பிளானிங். ஆகையினால ராமாயணத்தில் பிளான் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸை பண்ணாத, பிளானோட ஒரு பிஸ்னஸை பண்ணு, அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான சமாச்சாரம் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ இதில் மேடை இவ்வளோ பெயர்கள் அடங்கியிருக்கின்றன. நீங்கள் எல்லாம் நன்றி கூறும் முகத்தானவர்கள் பெயரை போட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு தோற்றது, இந்த கருத்தரங்கம்னு பேர் வச்சுக்கிங்க நீங்கள். கருத்தரங்கங்கிறது என்னன்னாக்கா, நமக்கு ஒரு செய்தியை பார்க்கும்பொழுது, ஒரு நடவடிக்கையை பார்க்கும்பொழுது, ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தர் மனசில் ஒவ்வொன்று ஓடும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இதோ வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் தொழிலை பற்றி ஒரு கண்ணப்படும். உங்கள் மனைவிக்கு வந்து அங்கே இருக்கிற அரும்பெரும் பொருட்களை பற்றி கண்ணப்படும். உங்கள் பையன் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு பார்ப்பான். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கண்ணப்படும். எனக்கு என்ன கண்ணப்படுதுனாக்க, இது வர இத்தனை பேர் பெருமக்கள் இதுல இருக்காங்க சௌராஷ்டிராவில், இத்தனை பேர் சௌராஷ்டிரா அசோசியேஷனில், சௌராஷ்டிரா சமூகத்தில் இவ்வளோ பெரியவங்க இருக்காங்கன்னு எனக்கு மனசுலப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றில் கண்ணப்படும். அதுபோல் முக்கியமான சமாச்சாரம் அட்வர்டைஸ்மெண்ட். வியாபாரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் எந்த வியாபாரமும் செய்ய முடியாது, செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப விசேஷமானது. இது ராமாயணத்தில் மிக சிறப்பாக எடுத்துக்காட்டுகிறார். அதையும் எடுத்துக்காட்டுறது என்னுடைய அனுமானம்தான். இலங்கைக்கு போகிறாரு, சண்டையெல்லாம் போகிறாரு தெரியும் உங்களுக்கு. சார் எனக்கு டைம் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள். அது ஸ்டாப். அனுமனை பற்றி பேசுவதற்கு, ராமனை பற்றி பேசுவதற்கு, அனுமனுடைய பெருமையை பற்றி பேசுவதற்கு காலமே போகாது. அவன் நேரத்தை கடந்தவன், காலத்தை கடந்தவன். இவர் போகிறாரு, உள்ளே இறங்கின உடனே இவங்கெல்லாம் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அசோகவனத்தை அழிக்க போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த பசங்களுக்கு நான் யாருன்னு தெரியணும், ஹூமமே ரெப்ரசன்டிங்கிறது இந்த பசங்களுக்கு தெரியணும். ஜெயதி அதி பலோரா மகா லக்ஷ்மணஸ்ய மகாபலகா ராஜா லக்ஷ்மணன் ஒருத்தருக்கான், ராஜா தசரனுடைய மகன், அவனுடைய தூதன் தான். நான் யாராவனாலும் போட்டு அடிச்சு தள்ளுவேன். இது பாருங்க, பயங்கரமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரெண்டு திங்ஸும் உண்டு. பிஸ்னஸில், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன் சார்.
ஒன்று வந்து இன்ஃபர்மேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட், இன்னொன்று வந்து ஃபைட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட். இன்ஃபர்மேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, இந்த பொருளில் விட்டமின் ஏ இருக்கிறது, விட்டமின் டி இருக்கிறது, விட்டமின் பி இருக்கிறது, எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எங்களுடைய ப்ராடக்டில் அது இல்லை, எங்கள் ப்ராடக்டில் அது இல்லைன்னா அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒன்று போட்டி, இன்னொன்று வந்து இன்ஃபர்மேட்டிவ். அனுமன் ரெண்டையும் சொல்லலாம், ஜெயதி அதி பலோ ராமகா, ராமனுக்கு வெற்றி, லக்ஷ்மண சுசி உபதற்கா வெற்றி 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 சொல்கிறான், நான் யாருங்கிறான், எல்லாம் சொல்கிறான். அவங்கள அடித்து போட்டு வேணாம், பயத்தை உருவாக்குறான். ஆக அட்வர்டைஸ்மெண்ட் என்பது ரெண்டு கெப்பாசிட்டி, ரெண்டு கெப்பாசிட்டி, எதிராளியை அடிக்கிறது, நம்மளை வளர்த்துக்கிறது, ரெண்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ராமாயணம். அது மட்டும் இல்லைங்க, நமக்கெல்லாம் சாதாரணமாக பழக்கப்பட்டது ஒன்று, இந்த வெண்பொங்கல் உள்ளவங்க சாப்பிடுவோம், நான் ஒரு சாப்பிட்றேன் மங்கட்டா வெண்பொங்கல்னு சொல்லுவாங்க, சக்கரை பொங்கல்னு சொல்லுவாங்க, அதுக்கு முக்கியமாக ஊற்றுறது என்னங்க, ஆனால் ஹோட்டலில் போய் கிடைக்கலாம் நெய் ஊற்ற மாட்டான், அதுக்கு மேலே என்ன ஊற்றுவான், டால்டா என்பது ஒரு பொருளின் பெயர், வனஸ்பதி என்பது அதனுடைய நிஜம் பெயர், டால்டா என்பது பிராண்ட் நேம், ஆமாம் ரைட் சார், டால்டா என்கின்ற பிராண்ட் நேம் நிலைத்து விட்டது, வனஸ்பதி என்கின்ற பெயர் மறைந்து விட்டது இல்லைங்களா. அது பாருங்க, இன்னொன்று இந்த ஹோட்டலில் போய் காஃபி கேட்பான், டிகாஷன் காஃபி இருக்காருன்னு கேட்பான், இல்லை வேறு என்ன இருக்குன்னு கேட்பான், என்ன கேட்பான் அவன் சொல்லுவான், ஆ சார் ப்ரூங்கிறாரு, இவங்க நெஸ்ஸுங்கிறார், நெஸ்காஃபேங்கிறாரு, ப்ரூ காஃபி என்பதும் நெஸ்காஃபி என்பதும் ஒரு பிராண்ட் நேம், பொடி தூள் காஃபிங்கிறது தான் இது, டிகாஷன் காஃபி இல்லை, அது மிக்சட் காஃபின்னு சொல்லலாம், ரெடிமேட் காஃபி எதை சொல்லலாம். அதேமாதிரி இந்த விளம்பரத்தினால் ஒரு பெயர் நிலைக்கின்றது, அதை உருவாக்கி இன்றைக்கி பாருங்கள், ஸ்ரீராம ஜெயம், ஜெயராமா, ஜெய் ஜெயராம, இது ஸ்ரீராம் ஜெயராம் என்பது நிலைத்து விட்டது இப்பொழுது. உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், இல்லை எனக்கு பின்னாடி ஒரு சொற்பொழிவு நடந்துட்டுருக்காரு, நான் புரிய பார்த்தேன், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று சொல்லி ஒரு சமுதாயத்தையே ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கினது சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள். ஸோ இந்த ராமா என்கின்ற பெயர் ஒரு பிராண்ட் நேமாக நம்மிடம் வளர வேண்டும் என்பதற்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி சொன்னேன். வியாபாரத்தில் அடுத்தது முக்கியமாக பார்க்க போனோம்னாக்க, எந்த வியாபாரம் பார்த்தாலும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் இல்லைங்களா, இந்த கான்ட்ராக்டை பற்றி ராமாயணத்தில் வெகு விமர்சையாக பேசப்பட்டிருக்கிறது, இது அவசியம் நீங்கள்லாம் கேட்கணும், தொழிலதிபர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது கான்ட்ராக்ட் போடாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது, அதுக்கு ரெண்டு பார்ட்டி வேணும். நான் சொல்ல போகிற கான்ட்ராக்டுக்கு ரெண்டு பார்ட்டி, ஒருவர் ராமர், மற்றொருவர் சுக்ரீவர், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இறங்கணும், நடக்கணும். இந்த கான்ட்ராக்டுக்கு ஒரு பணி இருக்கணும், என்ன பணி இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். ராமருக்கு தன்னுடைய மனைவியை தேடி பார்த்து கொடுக்கணும், சுக்ரீவனுக்கு தன்னுடைய மனைவியை எதிராளின்னு சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்க நீங்கள், எதிராளியிலிருந்து வாலிகிடமிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும், தான் இழந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர், கான்ட்ராக்டெலாம் போட்டாச்சு. இதுக்கு ஒரு டைம் லிமிட் வேணும், ராமர் சொல்கிறார் 6 மந்த்ஸ், உனக்கு இல்லை இல்லை எனக்கு 6 மந்த்ஸ் வேணாம் சார், மழை வந்துடும் முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறார். எந்த கான்ட்ராக்ட் போடுறச்சு நம்ம இதெல்லாம் பேசுவோம், முடியாது சார்னு சொல்கிறார். ஓகே கிராண்டட், 6 மாதம் கழிச்சு நீங்கள் வேலை செய்து பிடிக்கணுங்கிறாரு. சுக்ரீவன் பார்க்குறான், நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு கெப்பாசிட்டி டு பர்ஃபார்ம் இருக்கான்னு பார்ப்போம், அந்த ஒரு கான்ட்ராக்டை என்டர் பண்ணுறவன் அவனுக்கு கெப்பாசிட்டி பர்ஃபார்ம் இருக்கா, தொழில் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்பான். இந்த சுக்ரீவன் இருக்கிறதுக்கே அது தோணிச்சுனாக்க ராமர் பார்க்குறாரு, அப்படியா விஷயம் பண்ணி கொடுக்குறேன் பாரு, எதிர்க்க 7 சாலவிருஷங்கள் இருக்கின்றன, ஒரே அப்பால் அடிக்கிறாரு, துந்து மீன் ஒருத்தன் அவன் காலால் நுனி வரலால் தூக்கி அடிக்கிறாரு. ஸோ இ எஸ்டாப்ளிஷஸ் இஸ் எபிலிட்டி டு பர்ஃபார்ம், கான்ட்ராக்டில் எஸ்டாப்ளிஷ் டு பர்ஃபார்ம் காமிச்சு கொடுக்கணும், காமிச்சு கொடுத்தாங்க. சரி டைம் கொடுத்தாச்சு, சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லியாச்சு, அவனுக்கு எபிலிட்டி இருக்கான்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, ஷுட் பி ரெடியூஸ் இன் டு ரைட்டிங், இல்லைன்னா அதுக்கு வேலிடி கிடையாது, அதுக்கு ஒரு ஆள் சாட்சி போடணும், டாக்குமெண்ட் கைது, யார் சார் சாட்சி கைது போடுறது, ராமர் ஒரு பார்ட்டி, சுக்ரீவன் ஒரு பார்ட்டி, யாராவது ஒரு ஆள் கைது போடணுமே, லக்ஷ்மணை கைது போட சொல்லணுமே, லக்ஷ்மணன் அவன் தம்பி அவன் போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ சாட்சிங்கிறது நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய அக்செப்டன்ஸ் என்ன இருக்குன்னாக்க, அக்னி சாட்சி இஸ் அக்செப்ட் மோஸ்ட் அக்செப்டபிள் விட்னஸ், அக்னியை கொண்டு வைக்கணும், அக்னியை யார் கொண்டு வைக்கிறது, ராமன் கொண்டு வைக்கலான்னு பார்த்தா ராமனுக்கு மனைவி இல்லை, மனைவி இல்லாதவன் அக்னியை தொடர முடியாது, மனைவிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது,
அவள் தான் நெருப்பு, அவள் கொண்டு வைக்கணும்னு பார்க்குறாரு. இந்த பக்கம் சுக்கிரீவனுக்கும் மனைவி கிடையாது, ரெண்டு பக்கம் பார்க்கல. அனுமன் வரான், அனுமன் ஒரு பிரம்மச்சாரி, அனுமன் கையில் எப்பவுமே அக்னி, நித்திய பிரம்மச்சாரி கையில் எப்பவுமே அக்னி இருக்கும். அவன் அந்த அக்னியை கொண்டு வைக்கிறான், அந்த அக்னி பூர்வமாக அவங்க செய்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே, இந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே டைம் கொடுக்குறாரு, 6 மாதம் அவனுக்கு டைம் கொடுத்துருக்காரு. இவன் என்ன பண்ணான், சுக்கிரீவன் கான்ட்ராக்டை ப்ராப்பராக ஃபுல்ஃபில் பண்ணல. இவன் அங்கே போனால் ரூமையோட சேர்த்துக்கிட்டான், பழையபடி தண்ணி அடித்தான், தூங்கிட்டான். வந்தது பாரு கோபம் ராமருக்கு, சுக்கிரி தம்பியை கூப்பிட்டு சொல்ல, தம்பியை போய் சொல்லு அவன்கிட்ட, ஹி ஹேஸ் நாட் ஃபுல்ஃபில்ட் ஹிஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் கான்ட்ராக்ட். என்னை கேட்டால் நான் எல்லாம் ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டேன், ஹி ஹேஸ் டு பர்ஃபார்ம் ஹிஸ் பார்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட். இல்லைன்னா சொல்ல, அவன் அண்ணன் போன கதவு திறந்து தான் இருக்குது, ஹி வில் ஆல்சோ கோ பேக். நீங்கள் வந்து யூ ஷுட் ஆல்சோ பி ஏபிள் டு எக்ஸிக்யூட் தி கான்ட்ராக்ட். இன் கேஸ் இஃப் யூ ஹஸ் நாட் ஏபிள் டு எக்ஸிக்யூட் தி கான்ட்ராக்ட், யூ ஷுட் இன்சிஸ்ட் இன் பெனால்ட்டி கிளாஸ் ஆல்சோ. தி பெனால்ட்டி கிளாஸ் ஆல்சோ ஹஸ் பின் ஷோன். கான்ட்ராக்ட்னால் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ராமாயணத்தில் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கான்ட்ராக்டுக்கு முன்னாடி இன்னொரு சமாச்சாரம் உண்டு. அவர் உங்களுக்காக நிறைய நேரம் இல்லைங்கிறது தெரியும், அதனால தான் ஐம் ட்ரை டு பி வெரி ஃபாஸ்ட். கான்ட்ராக்டுக்கு முன்னாடி இன்னொரு சமாச்சாரம் இருக்குது, நெகோஷியேஷன். நம்ம நெகோஷியேட் பண்ணி தான் கான்ட்ராக்டில் அக்ரி பண்ணோம். இப்போ ஒரு தெரியாத ஆள் வந்து, எப்போவுமே எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்க முடியாது, புதிய புதிய ஆளுகள்லாம், புதிய புதிய தொடர்புகள், புதிய புதிய கனெக்ஷன் தான் கிடைக்கும். ஒரு ஆள் புதுசாக வர்றாரு, அவர் நான் மலையை பிடிச்சி வில்லா ஒடிச்சுடுவேன் நம்பிடுவீங்களா, அதுக்கு தான் என்னையா பண்ணணும்னு கேட்குறோம். கான்ட்ராக்டில் அது ஒரு கிளாஸை போட்டார். அவன் பேசுறச்சு நம்ம என்ன பண்ணணும், எதிராளி என்ன மனசில் வச்சுருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாஸ்தி வாயை தடுத்து பேசக்கூடாது. இது ரெண்டு சைடுக்கும் பொருந்தும், ஏக்கும் பொருந்தும், பிக்கும் பொருந்தும். எதிராளியை பேச விடுங்க, அவனுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும், அவனே உளறிடுவான். அவனே அவன் வாயிலேருந்து நமக்கு தெரியும், அவனோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரெங்க் என்னங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஜட்ஜ், வி ஆர் எ பெட்டர் ஜட்ஜ், எப்போவுமே ஐ எம் பெட்டர் ஜட்ஜ் தென் யூ. ஸோ நான் வந்து பெட்டராக பண்ணிவிடுவேங்கிற எண்ணத்தில் அவனை பேச விடுங்க, அவன் பேசுவான். வீட்டிலலாம் கூட யாரும் கிளம்புற வீட்டில் மனைவி கணவன் மனைவியை பற்றி பேசினாங்க கலவர் நிகழ்ச்சியில். ஆமாங்க, அவங்கள பேச விடுங்க, தெரிஞ்சிடும். தெரிஞ்சால் நல்லா இருந்துட்டு போகிறோம், அவங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம செய்துட்டு போகிறோம்னு மனஸ்தாமே வராது. அதே போல் பிஸ்னஸில் நெகோஷியேட் பண்ணுறது, நான் என்னுடைய அனுபவத்தோடு சொல்லிடுறேன், சாரி பண்ணிக்கவும். நான் என்னுடைய பிஸ்னஸ் எப்படினா யூனியன்காரெல்லாம் சண்டை போட்டுட்டு வருவாங்க, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு வரும். நிறையா தடவை சத்தம் போட்டு ஜிந்தா சந்தோஷமாக சந்தோஷப்படும். அவன் அவன் நினச்சிட்ருப்பான் போனஸ் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கேட்கணும்னு நினச்சிட்டு வருவான். நான் வந்து தீர்மானம் பண்ணியிருப்பேன், இந்த தடவை பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டோம், நல்லா போனஸ் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அவன் வந்து கத்திட்டே வருவான் போனஸ்க்கு வந்து ஜிந்தாபாத். அவன் போன வருஷம் 6% வாங்கினான், அவனுடைய மனசில் என்ன இருக்குன்னா இந்த வருஷம் 8% வாங்கணுங்கிறது அவனுடைய மனசில் இருக்குது. என்னுடைய மனசில் என்ன இருக்குன்னாக்க, இந்த வருஷம் தான் எப்படி ஒண்டர்ஃபுல்லி வெல், நம்ம பசங்க நம்ம ஆளுங்க தான் ஒர்க் பண்ணியிருக்கான், 10% கொடுக்கலான்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். அவனை கத்திட்டு வரான் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், அவனுக்கு தெரியாது இல்லை, கத்திட்டு வரான். நான் என்னப்பா என்ன பிரச்சனை சொல்லு. இல்லை சார், போன வருஷம் 6% கொடுத்தீங்க, நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம், இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, அப்போ நான் டப்புன்னு சொல்லி 10% கொடுத்துருன்னு சொல்லக்கூடாது. அப்படியா சொல்லு, என்ன சொல்கிற? அவன் சொல்லுவான் அடுத்தாப்பில், சார் நீங்கள் பார்த்து போட்டு தான் சார் கொடுக்கணும், 6% முடியாது சார், 7% போடுங்க சார் அப்படிமா. நான் ரொம்ப விஞ்ஞானி சார், என்னடா 7%, 8% எடுத்துக்கோ, 9% கொடுக்கணும் நான் சொன்னேன், எனக்கும் குறைஞ்சது அவனுக்கும் சந்தோஷம். ஆகினால நெகோஷியேஷன் பண்ணுறச்ச எதிராளியை பேச விட்டுடணும். இதை ராமர் ரொம்ப ராமாயணத்தில் ரொம்ப சீதாக பார்க்குறோம். இந்த அனுமான் இருக்கான, அவன் சிறந்தது ஒரு ராஜதந்திரி. அவன் ராமர்கிட்ட வரான், எதுக்கு வரான், அனுமனுடைய துணையை, ராமனுடைய துணையை பெறுவதற்காக வருகிறான். வாலிக்கு ராமனுடைய வாலியிடமிருந்து சுக்கிரவனை காப்பாற்றுவதற்காக ராமனுடைய துணையை தேடி வருகிறான். அப்போ என்ன பண்ணுறான் அவன், ராமா ராமான்னு சொல்லி கூப்பிட்றான். என்னப்பா ஒன்றும் என்னங்கிறார், நான் வந்து ஒரு குரங்கு, சுக்ரீவனும் தொடக்கான், அவன் ஒரு குரங்கு, அவனுடைய சிஷ்யன் எல்லாம் தன்னை ரொம்ப சமாதானமாக சொல்லிக்கிறான். அவனுக்கு வந்து ஹெல்ப்பு பண்ணுங்க. என்ன ஹெல்ப்பு? அவன் அண்ணன் வாரின்னு தொடக்கான், அவன் இவனை பொறுத்தழுத்தான், அடிச்சிட்டான். ஆ, ஒரு அண்ணன் ஒரு தம்பியை அடிக்க முடியுமா? ஏன்னா ராமனுக்கு அதுமாதிரி திங்க் பண்ணவே முடியாது. ஆ, தம்பியை அடிச்சிட்டான் அவர் அரக்கன். ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க, அவன் கொண்டாடி வேற பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஆ, அடுத்த ஒரு இவன் ராமன் இரண்டு விஷயத்துலையுமே அடிபட்டவன். அப்படியா, என்ன ஒன்றுங்கிற நீ இப்போ வாலியிடமிருந்து சுக்கிரீவனை காப்பாற்ற வேண்டும், அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். சரி, டன்.
செஞ்சிட்டேன், லக்ஷ்மணா ஏற்பாடு பண்ணிட்டார், அப்புறம் தான் அந்த கான்ட்ராக்ட் போட்டார். இதில் பாருங்கள், ராமர் தப்பு பண்ணிட்டார், அனுமான் ஜெயிச்சிட்டார். அனுமான் பேசுகிறத வாலிகிட்டேருந்து துணை வேண்டும், வாலிகிட்டேருந்து சப்போர்ட் வேணும்னு கேட்கவே இல்லை. யாரோ இவருடைய அண்ணன் தம்பி சுக்ரீவனுடைய அண்ணங்கிட்டேருந்து தப்பாதிக்கணும்னு சொன்னார். அப்புறம் தான் வாலின்னு கடைசியாக சொல்ல போகிறார். யாருன்னு கேட்ட உடனே வாலிங்கிறார். ராமன் கிட்டக்க அனுமன் முதல்ல வாலி என்று சொல்லவே இல்லை. வாலின்னு சொல்லியிருந்தானா ராமன் யோசிச்சிருப்பான், ஆகட்டு பார்க்கலாம்னு காமராஜ் மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னு கேட்டாக்க வாலி அவ்வளோ பராக்கிரமசாலி, தெய்வங்களின் அனுகிரகம் பெற்றவன், தேவதைகளின் அனுகிரகம் பெற்றவன், அவங்ககிட்ட எதிராக பேச முடியாது. ஸோ அனுமன் பேசுகிறத வாலியை பற்றி பேசவே இல்லை, தேவையை பற்றி பேசுகிறார், உதவியை பற்றி பேசுகிறார், கடைசியில் வாலிங்கிறார். இதே அனுமன் இதே வாலியை பற்றி இன்னொரு இடத்துல பேசலாம். இலங்கைக்கு போகிறான், இலங்கைக்கு போய் பிடிச்சி உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போன யாரா குரங்கே அப்படின்னு ராவணன் கேட்டான். என்ன கேட்குறியா நீ, உனக்கு வாலி தெரியும்ல வாலி. ராமன் ராவணன் யோசிக்கிறான், அதான் ஏன் வாலி, உன்னை வாலில் பிடிச்சி கட்டி தொங்க விட்டானே அந்த வாலி. ஆமாம், எப்படி இருக்கார் அவர், அவரெல்லாம் போயிட்டாரியா, எங்கால ராமன் போட்டு தள்ளிட்டார், அந்த ராமனுடைய தூதனாக நான் வந்திருக்கிறேன், ஜாக்கிரதையாரு உஷாராரு. இது த வே இன் விச் யூ ஷுட் ப்ரெசன்ட் எ கேஸ். நெகோசியேஷனில் எதை நம்ம ஸ்ட்ரென்த்தை எப்போ கொடுக்கணும், எப்போ வீக்னஸை காமிக்காமல் இருக்கணும்னு போட்டு காமிக்கிறேன். இந்த நெகோசியேஷனுக்கு முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் என்ன ஒன்றுனாக்க, யூ ஷுட் மேக் எ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன் யுவர் ஓன் ஆஃபீஸ். தொழிலதிபர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரியணும், உங்கள் வீக்னஸ் என்னென்னு தெரியணும், இது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குதுன்னு தெரியணும், உங்களுக்கு என்ன த்ரெட்டு வரும்னு. இது ராமாயணத்தில் மிக சிறப்பாக விளையாட்டுருக்காங்க. அதுவும் யார் காமிச்சாருன்னு நினைக்கிறேன் ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, லங்கைக்கு போகிறாரு, அசோகவனத்தை அழிக்கிறாரு. அசோகவனத்தை அழித்தாலும் ஒவ்வொரு தடவை வந்து டப்பு டப்புன்னு வந்து செத்து போகிறான் ராவணனுடைய சைட்லேருந்து. வந்து ராவணன் பார்க்குறான், இவன் பெரிய பெரிய மங்கி, பெரிய குரங்கு, விஷமமான குரங்கு, இதை பிடிக்கிறது சரிவான்னு சொல்லிட்டு அவன் இந்திரஜித்தை கூப்பிட்டு, டே தம்பி நீ போய் பார்த்துருவாளாங்கிறான். தம்பினா மகனை கூப்பிட்றான், போய் பார்த்துருவாளாங்கிறான். இவன் போகிறான் பிரம்மாஸ்திரத்தை கொண்டு போய் போடுறான். இப்போ தான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வருது பாருங்கள். பிரம்மாஸ்திரம் என்பது யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு அஸ்திரம். ஓ, அனுமன் பார்க்குறான், இது எப்படியா நம்ம ஹேண்டில் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது. இவனுடைய ஸ்ட்ரென்த் இவனுக்கு தெரியும். அனுமனே பிரம்மாஸ்திரம் ஒன்றுமே செய்யாதுன்னு பிரம்மாவே வரம் கொடுத்துருக்காரு. அனுமான் நோஸ் ஃபார் சர்டன் பிரம்மாஸ்திரம் கேனாட் டூ, கேனாட் டச்சிக்கும், கேனாட் டூ எனித்திங்கும் தெரியும் அவனுக்கு. ஆகையினால நான் தயாராக இருக்கேன், ஐ எம் ப்ரிப்பேர் டு மேனேஜ் திஸ் அப்படிங்கிறான். அவனுடைய ஸ்ட்ரென்த் இருந்து போச்சு. அடுத்தாப்புல வீக்னஸ், இவன் அனுமான் வந்து குரங்கு, இவன் அங்கே போகிறான். அங்கே போகிறச்ச எதிரால் எல்லாம் சூழ்ந்து சூழ்ந்துப்பான். சூழ்ந்துக்கிட்டு என்ன வேணும் பண்ணலாம், கொல்லலாம், முயற்சிக்கலாம். அப்படி வந்து என்ன பண்ணுறது, எப்படி தப்பிச்சுக்கிறது, இது என்ன வீக்கனிங்னு ஒரு குரங்கு, என்ன பண்ணுறது, ஒத்துக்க மாட்டாங்களே அப்படிங்கிறான். இருந்தாலும் தான் போகணும், போய் பார்ப்போம், எதுக்காக போகணுங்கிறான். அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள், அதுக்காக நம்ம போவோங்கிறோம். ராவணனை எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, ராவணனுடைய பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, ராவணனுடைய வலிமையை பார்ப்பதற்கு ஒரு வலி ஆப்பர்ச்சுனிட்டி. ஹி கம்ஸ் டு நோ அபவுட் தி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ராமா, ராவணா. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. ஸோ ஸ்ட்ரென்த்து வந்தது, வீக்னஸ் வந்தது, ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட்டு, அங்கே போனால் சாவடிச்சிடுவான், கொல் என்று கூறுகிறான் ராவணன். அனுமனை கொல் என்று சொல்கிறான், சாவடின்னு சொல்கிறான். அது ஒரு த்ரெட், அவன் லைஃப் த்ரெட்டு. அனுமனுக்கு தெரியும், தான் சஞ்சீவி என்பது தெரியும், சிரஞ்சீவி என்பது தெரியும், தனக்கு உயிர் போகாது என்பது தெரியும், இத்தனையும் இருக்குது. இருந்தாலும் தட்ஸ் எ த்ரெட், அந்த த்ரெட்டின்னு போகிறான். அதே போல் அவன் வாலில் நெருப்பு வைக்கிறான். அந்த வாலில் நெருப்பு வச்சது அப்படின்னா அது மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிட்டான். லங்கையை அழிக்கிறான், லங்கை பூரா பார்த்துட்டு வரான். The SWOT analysis has been very carefully, graphically portrayed in Sri Ramayana. கைதட்டா முடிச்சுன்னு அர்த்தமா என்னது, இதெல்லாம் விட அடுத்தாப்புல சொல்ல வரும் பாருங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறச்ச சிந்தனை சிதறலே கூடாது. நான் இந்த பாலா கிட்ட ஒன்று பார்த்துருக்கேன். பாலா ஒன்றானும் விவர் இன் சேம் போர்ட், இவாசி சேர்மன், ஐ வாஸ் டைரக்டர். இந்த சிந்தனை சிதறலாக இருக்கும், என்ன காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், அதில் கவனமாக இருக்கணும். நான் இங்கே பேச வந்தேன்னாக்க எனக்கு வயதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் தள்ளாமல் இருக்கிறது அதுவும் பார்க்குறீங்க. ஆனாக்க ஊக்கம் என்பது ஒன்று உண்டு. அந்த ஊக்கத்தினால என்னென்ன நம்ம சிந்தனை சிதறாமல் பார்த்துக்கணும்.
அதனால தான் கொஞ்சம் வந்தவுடனே நான் படப்பட இருந்திருப்பேன், இப்போ சமாளிச்சுக்கிட்டேன். அந்த சிந்தனை சிதறாமல் இருப்பதற்கு ராமாயணத்தில் பிரமாதமான ஒரு எதிர்க ஒரு எடுத்துக்காட்டு. சிந்தனை சிதறல்னா என்ன? ஒரு காரியத்தை படைச்ச நமக்கு எண்ணம் மாறி போடுறது. இங்கே இப்போ இருக்கிறவங்க எல்லோரும் வயதில் முதிர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் காலையில் நல்லா சின்ன இளைஞர்லாம் இருந்தாங்க. அந்த ஈரோடு மகேஷ்னு ஒருத்தர் பேசினா, அப்போ நிறைய இளைஞர்கள் குழந்தைகள்லாம் இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு அவர் குழந்தைகளுக்கு ஏற்ப பேசக்கூடியவர், இளைஞர்களுக்கு ஏற்ப பேசக்கூடியவர் அதுக்கு வந்தாங்க. நான் அறிவு மிதிர்ந்த முதிர்ந்த உங்களுக்கெல்லாம் பேசக்கூடியவர்னு நினச்சிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு பேசுகிறேன். இப்போ யாராவது சின்ன பையன் இருக்காங்க கண்டுபாருங்களா? ஸோ இந்த ஒரு பையன் ஓடி வரான், அவன் என்ன கேட்கலாம் இருக்கானு பிரதம் மிட்டாய் வகை வச்சுருக்கான். இந்த சிந்தனை சிதறல் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், ப்ளீஸ் லிசன் டு மீ. இந்த சிந்தனை சிதறல் பிஸ்னஸ் பண்ணுறச்சுனாக்கா வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. யூ ஷுட் பி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் பிஸ்னஸ். பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு நிறையா நீங்கள் சக்ஸஸ் மேலே வரேன். நான் வாழ்க்கையில் நிறையா சாதாரணமாக வடிமட்டத்தில் வாழ்க்கையை தொடங்கி மேல் லோகத்துக்கு வந்த மேல் வந்தவங்கலாம் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு சொன்னால் ஒரு தப்பாக நினச்சிக்காம கோட் பண்ணாமல் வேண்டாம், பேர் சொல்லலை. சாதாரண குடும்பத்தில் இருந்தவர் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒருவராக இருக்கிறார். எங்கிட்ட வந்து 7500 ஓவர் டிராஃப்ட்காக வருவார். அவருடைய மகன் இந்தியாவில் ஒரு பெரும் தொழிலதிபரில் ஒருவர், பேரை சொல்லலை, பேர் சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படல. அப்படிலாம் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து நான் பல விஷயங்கள் கற்றுக்கேன். அது காரணம் என்னன்னாக்கா, அந்த அன்பருக்கு வந்து சிந்தனை சிதறாது தான் காரணம். நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறச்சா என்ன பண்ணுவார், ஒருத்தர் வருவார், அண்ணே இது என்னென்ன இந்த பிஸ்னஸ் பண்ணி நீ நாலு கூட திண்டாட்டி இருக்கிறீங்க, அரசியலில் இறங்குங்க அண்ணே. ஒரு நைட்டுக்கு 1 கோடி ரூபா, 2 நைட்டுக்கு 2 கோடி ரூபா, ஒரு புதுசாக புரட்டி வச்சோம்னா 10 கோடி ரூபா, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்கள் சிந்தனை சிதறி விட்டது. ஒரு நண்பர் ஒரு பாருங்க, 1 வருஷமாக உள்ளே இருக்கார், உங்களுக்கு யாருன்னு தெரியும். அவருக்கு காரணம் சிந்தனை சிதறி விட்டது. அந்த சிந்தனை சிதறும் வகையில் உங்களுக்கும் யாராவது சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வருவார், அண்ணே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அண்ணே, நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா பாருங்கள், ஓஹோன்னு போயிடலாம். அவரை வச்சு படம் எடுக்கலாம், இவரை வச்சு சிவாஜியை வச்சு படம், சிவாஜி இல்லை அதனால் அவர் பேர சொல்கிறேன், சிவாஜியை வச்சு படம் எடுக்கலாங்க, பத்மினியை போட்டு படம் எடுக்கலாங்க சொல்லி பணத்தை போட்டு எடுத்தாருனாக்க என்ன அவன் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு படம் எடுக்கிறதே தெரியாது, அதில் போய் நம்ம ஏன் கை வைக்கணும்? ஏபி நடராஜன் எடுப்பார், நம்ம எடுக்க முடியுமா? அதனால் சிந்தனை சிதற விடாமல் இருக்கணும். இதுக்கு ராமாயணத்தோடு சிறந்த எடுத்துக்காட்டு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஸ்ரீ ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நியமிக்க தேதி குறிப்பிடுகிறார்கள். யார் குறிப்பிடுறா? வசிஷ்டர். வசிஷ்டருங்கிறது சாமானமான தாடி இல்லை, வளர்ந்த தாடி, வளர்ந்த அறிவு. அவர் அப்பேற்பட்ட வசிஷ்டர் ஒரு நேரம் பார்த்து குறிச்சிருக்கார், அன்றைக்கி ராமர் பட்டாபிஷேகம் நடந்ததுங்களா, அப்போ வசிஷ்டர் பொய்யரா? எப்படிங்க பொய்த்தார்? பட் ஃபேக்ட் இஸ் தட் த வசிஷ்டர் சொல்கிற நேரத்தில் கல்யாணம் இது பட்டாபிஷேகம் நடக்கலை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்பேற்பட்ட தவசி, அப்பேற்பட்ட ரிஷி, அப்பேற்பட்ட வசிஷ்டர் கவனத்தை சதற விட்டார். நான் சொல்லுவேன் பசங்கள் தான் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறது, பார்த்து ரோட்டில் பார்த்து போட, மெரினாவில் பார்த்து ஓட்டுறோம், இவன் எங்கேயா பொம்பளை பிள்ளை வேட்டிக்கு பார்ப்பான், இப்போ எங்கேயும் அடிச்சுட்டு வாங்க வேண்டியார். அதே தப்பாக வசிஷ்டர் பண்ணுறார். வசிஷ்டர் ராமனுக்கு கங்கணம் கட்டுவதற்காக கையை பிடிக்கிறார், கையை பிடிச்சி இந்த கங்கணத்தை கட்டுறார். கங்கணத்தை கட்டுறதுக்கு ராமன் கையை பிடிச்சோன்னு அவருக்கு ஷாக் அடிக்கிறது, ப்ரெசன்ட் ஷாக். ஆ, பகவான் கையை நான் பிடிச்சிட்டேனா, ராமர் கையை? ஏன்னா வசிஷ்டர் பிரம்மஞானி, அவருக்கு உடனே தெரிஞ்ச போது தான் கடவுளை பிடிச்சிட்டோன்னு. ஆஹா, அவரை பிடிச்சிட்டோமா, ராமா பகவானே, ராமா பகவானே இதே சொல்லிட்டு இருக்காரு. மந்திரத்தை விட்டார், தாளம் தவறி விட்டது தையலேன்னு சொல்லுவானே அந்த மாதிரி முகூர்த்தம் தப்பி வச்சு. அதுக்கப்புறம் எங்கே ராமாயணத்தில் எங்கே பட்டாபிஷேகம் நடக்கிறது? இந்த கவனம் சிதறி விட்டால் பணி நிறக்காது, பணி பாழாகிவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டு ராமாயணத்தில் இதுதான். நேரம் தவறக்கூடாது பார்த்துக்கணும். இப்போ நேரம் தவறக்கூடாது, லக்னத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம இதெல்லாம் லக்னம் பார்த்து வைக்கிறோம், இல்லை மேஷ லக்னம், ரிஷப லக்னம் எல்லாம் பார்த்து வைக்கிறோம். இந்த லக்னம் பார்த்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சால் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னாக்கா, நீங்கள் பிளானிங்னு முதல்ல சொன்ன பாருங்கள், அந்த பிளானிங்கை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்னுடைய பேத்திக்கு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி கல்யாணம், எத்தனை நாளுக்கு? இன்னும் 2 மாதம் இருக்குது. இதில் எவ்வளவோ க்ளீனாக பிளான் பண்ணலாம். அவளுக்கு என்ன படம் வாங்குறது, இவளுக்கு என்ன படம் வாங்குறது, அவளுக்கு என்ன நகை வாங்குறது, அவளுக்கு என்ன, அவள் சொன்னால் இவள் கோச்சு போகலாம், இவளும் அவளும் ஒரே ஜாதி ஊர்படியாச்சா கோச்சு போகலாம், இத்தனையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அப்புறம் எங்கே ஹோட்டலில் இருக்கிறது, என்ன சாப்பாடு போடுறது, என்ன மெனு போடுறது. இந்த அரிசுவை அரசுன்னு ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு மெட்ராஸில் கொஞ்சம் பாப்புலர், அவரை கூப்பிட்டு போடுறோம், என்ன போடுறது, என்ன ஐட்டம் போடுறது, இத்தனையும் பிளான் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் லக்னத்தை 4வது இடத்துல முன்னாடியே பஞ்சாயத்தை பற்றி பண்ணிவிடுவாங்க. அந்த லக்னம் பார்க்குறது பிளானிங்ஸ் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம்.
இப்போ அடுத்தாப்பில் நான் சொல்லப்போது ஒரு வார்னிங், கமிட்மெண்ட்டை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். எந்த பிஸ்னஸில் எப்பேற்பட்ட பிஸ்னஸ் இன்னவரை தான் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கியிருந்தீங்கனாலும் உங்கள் வாக்குக்கு ஒரு மரியாதை உண்டு, வாக்குக்கு ஒரு வெயிட்டு உண்டு. ஆகையினால நீங்கள் கொடுத்த வாக்கை ஜாக்கிரதையாக காப்பாற்றணும். வாலியை பற்றி நான் சொல்கிறதே சொன்னேன், அவன் பலவிதமான தெய்வங்களின் அருளைப்பட்டவன், தெய்வங்களுக்கு உதவி புரிந்தவன். அவனை கண்டு ராமரே பேப்டார்ன்னு சொன்னேன். அவனுக்கு தம்பி சுக்ரீவன், அந்த சுக்ரீவன் வாக்கை காப்பாற்றலை. வாக்கை காப்பாற்றினால 6 மாதத்துக்கு மேலே டிலே ஆச்சு. ராமன் கூப்பிட்றான், லக்ஷ்மணன் கூப்பிட்றான், லக்ஷ்மணன் டெல் தட் ஃபெலோ ஹி வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸிக்யூட் தி எக்ஸிக்யூட் தி கமிட்மெண்ட் இன் டைம். சொல்ல மாட்டேங்க, அவன் அண்ணன் வாலி போன வழி இன்னும் மூடலை, ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கிற திரட்டை கொடுக்குறான். எனக்கு ஒரு அருமையான ஒரு தொழிலதிபர் ஒருத்தருக்கார், அவர் சொல்லுவார், என்னங்க எப்போ பார்க்குறேன், நாளைக்கு வந்துடுறேங்க, நாளை காலம்பரம் 8 மணிக்கு வீட்டில் பார்க்கலாம் அப்படிம்பார். நாளை 8 மணிலேருந்து வந்து கொண்டே இருக்கும், அவர் அந்த வார்த்தையை பிற்படவே மாட்டார். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தொழிலதிபருக்கு இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, யோசிச்சு பாருங்கள். கொடுக்க முடிஞ்ச வாக்கை கொடுங்க, கொடுக்க முடியாட்டால் தேட்டர் கமிட் பண்ணிக்காதுங்க. எந்த தொழிலதிபரில் தொழில் தலைவர், நீங்களாம் தொழில் தலைவர்கள், தொழில் தலைவனாக இருக்கிறவனுக்கு பெரிய வேலை எது சின்ன வேலை எதுன்னு கிடையவே கிடையாது. 2 சமாச்சாரம் சொல்கிறேன், ஒன்று ஹிஸ்டரி, இன்னொன்று மிஸ்டரி. உண்மையிலேயே அதை வார்த்தை அது, உண்மையாக தான் சொல்கிறேன். ஹிஸ்டரிங்கிறது என்னன்னாக்கா, யூ மெட் ஹர்ட் அபவுட் ஜெனரல் வாஷிங்டன். அவர் அமெரிக்க தளபதியாக இருந்தார், அமெரிக்காவின் தலைவராக இருந்தார், பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் தளபதி, அவர் என்ன பண்ணார், ஒரு போயிட்டுருக்காரு, குதிரை மேலே ஏறி போயிட்டுருக்காரு. அவர் போகிறச்ச ஒரு இடத்துல பார்க்குறாரு, ஒரு 5-6 சோல்ஜர்ஸ் எதையோ ஒரு கடினமான ஒர்க்கை இழுத்துட்டுருக்குறாங்க. அவருக்கு ஒரு சூப்பர்வைசர், அவன் தொப்பியை போட்டு, ஏய் அது நகத்து, ஏய் இது நகத்து, ஏய் அது அங்கவை, இதை ஏய் இங்கவைன்னு சொல்லிடுறான். அப்போ வாஷிங்டன், ஜெனரல் வாஷிங்டன் குதிரை மேலே ஏறி டக் டக்னு வராரு. நமக்கு தெரியும் அவர் ஜெனரல் வாஷிங்டன்னு, பாக்கி பேருக்கு தெரியாது. அவர் கேட்குறாரு, ஏன்ப்பா அந்த பசங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இந்த கல்லை நகர்த்திட்டுருக்கிறான், இழுத்துட்டுருக்கிறான், நீ என்னமோ ஏன்னு சொல்லிட்டு கேட்டி பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாரு. சார், ஐ எம் ஹியர் டு சூப்பர்வைஸ் தோஸ் ஃபெலோஸ், ஐ எம் ஹியர் டு எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க் ஃப்ரம் தம், ஐ எம் நாட் ஹியர் டு ஒர்க். அப்படியா, நான் அவங்க வேலை வாங்கிறதுக்கு தான் இருக்கேன் வழிய, அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறான். அப்படியா, ஆமாங்க. ஜென்ரல் வாஷிங்டன் பார்க்குறாரு, தொப்பியை கட்டி வைக்கிறாரு, குதிரையை விட்டு இறங்குறாரு, தொப்பியை விட்டு இறங்குறாரு, தள்ளு, நம்ம எல்லோரும் சேர்ந்து தள்ளுவோம் அப்படின்னு தள்ளுறாரு. வேலை முடிஞ்சிச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறான். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், உனக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு, மறுபடியும் ஒரு கஷ்டம் வந்துனாக்க காலிவர் ஜென்ரல் வாஷிங்டன், ஐ வில் பி ப்ரெசன்ட். அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓஹோ ஜென்ரல் வாஷிங்டன் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். ஒரு முதலாளியாக இருக்கிறவருக்கு பணி தான் முக்கியமே ஒழிய, நான் முதலாளி நீ முதலாளி இல்லைங்கிறது கணக்கே கிடையாது. அது வாஷிங்டன். இது ஹிஸ்ட்ரி. அடுத்தது மிஸ்ட்ரின்னு சொன்னேன் இல்லைங்களே, நிஜமாகவே மிஸ்ட்ரி. இது நீங்கள் அப்ரூவ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா எனக்கு தெரியாது, ஆனால் இது வழக்கில் உள்ள ஒரு நினைப்பு. மகாபாரதம் இது வரைக்கும் நான் மகாபாரதத்தை சொல்ல ராமாயணத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். மகாபாரதம் ஏன்னாக்கா இந்த மகாபாரதம் ராமாயணம் ரெண்டும் பெரிய சமாச்சாரம். ஆரம்பித்தவன் நிறையா பேசிட்டே போகிறோம், பரைய பரைய விஷயங்கள் இருக்குது. இந்த மகாபாரதம் ஒரு நடப்பு, ஒரு கதை. யுத்தம் நடக்க போகிறது, யுத்தத்தில் வந்து நாளைக்கு யுத்தம் பெரிய மகாயுத்தம் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த நாளில் ஒரு வழக்கு உண்டு, மகாயுத்தம் ஆரம்பிக்கிறது முதல் நாள் நரபலின்னு சொல்லுவாங்க, களபலின்னு சொல்லுவாங்க. களத்தில் ஒரு நரனை பலி கொடுக்கணும், அதுக்கு ஒரு பரணை ஒரு நரனை தேர்வு செய்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு இளைஞன், அழகான இளைஞன், உடலிலே ஊறு ஏதும் இல்லாத இளைஞன், வீராதி வீரன் ஒருத்தர் பிடிக்கிறாங்க. யாரை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் அர்ஜுனன் ஒரு அழகானவன், அர்ஜுனன் ஒரு வீராதி வீரன், அவனுக்கு ஒரு மகன். அர்ஜுனனுக்கு மக்கள் ஜாஸ்தி, அதில் ஒருத்தன் வந்து அரவான்னு பேர், சம்ஸ்கிருதத்தில் இருவான்னு சொல்லுவாங்க, தமிழில் அரவான்னு சொல்லுவாங்க. நாகாலாண்டுக்கு அர்ஜுனன் போனபோது அங்கே பிறந்த குழந்தை அது. அந்த இவனுக்கு அர்ஜுனனுக்கும் ஒரு நாகக்கண்ணிக்கும் பிறந்தவன் பேர் அரவான். அவனை போய் எல்லோரும் கேட்குறேன், நீ அழகான ராஜகுமார் நாகா ஊகு எல்லாம் சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு, நான் இல்லைப்பா நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு களபலி கொடுக்கணும், அதுக்கு ஒரு நரபலி கொடுக்கணும், அதுக்கு ஒரு இளைஞன் வேணும், அதுக்கு ஒரு ராஜகுமாரன் வேணும், அதுக்கு அழகு மிகுந்தவனாக இருக்கணும், அவன் உடலில் ஊர் இல்லாதவனாக இருக்கணும், அதெல்லாம் நீ இருக்க. ஆஹா அப்படியா, சரி
நீ தான் வந்து அவசியம் இருக்கணுங்கிறாங்க. எல்லாம் சொன்ன உடனே என்ன பண்ணுறான், நான் இருக்கேன் மாமா, கிருஷ்ணனுக்கு மாமா தானே, நான் இருக்கேன் மாமா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஐ வுட் லைக் டு பி மேரிட் ஃபார் எ நைட். தி சொலோ சே ஹேவ் தி அடாசிட்டி டு சே ஐ வுட் லைக் டு ஹாவ் எ மேரிட் லைஃப் ஃபார் எ நைட். நாளை கிளம்புற யுத்தம், இன்றைக்கி சாயங்காலத்தில் பேசலாம், இந்த நைட்டுக்கு எனக்கு நான் ஷுட் பி கெட் மேரிடுங்கிறான். எந்த பொண்ணு நாளைக்கு புருஷன் செத்து போகிறான்னு தெரிஞ்சுட்டு அவனை கல்யாணம் பண்ணி பார்த்து சொல்லணும். இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் ரேஷனலி டு எக்ஸ்பெக்ட் திஸ்? ஆனால் கிருஷ்ணருக்கு நிர்பந்தம், கிருஷ்ணன் தான் தலைவன், கிருஷ்ணன் தான் பர்ஃபார்மர், கிருஷ்ணன் எப்படி இது, கிருஷ்ணன் இஸ் அன்ஃபெயிலிங் பர்ஃபார்மர், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதானே உனக்கு என்ன ஒன்று, ஒரு மனப்பெண் பண்ண அவ்வளோதானே. ஆமாம், நான் தாலி கட்டணும்ண்ணா மாமா அப்படிங்கிறான். கவலைப்படாதடா, நானே பெண்ணாயிட்டேன்னு குளிக்கிட்டான். கிருஷ்ணன் ஒரு பெண்ணாக மாறிவிட்டான். அந்த மாதிரி மாறிய பெண்கள் தான் இன்று திருநங்கைகள் என்று அழைக்கின்றோமே, அவர்கள் ஒரு அது மாதிரி மாறிய பெண். திருநங்கை என்பவர் வணங்குதற்குரிய கிருஷ்ணனின் அம்சத்தை கொண்டவர்கள். இன்றைக்கி பாம்பேயில் போனீங்கன்னாக்க, ஏன் தமிழ்நாட்டில் கூட இருக்குது, பாம்பேக்கு போனீங்கன்னாக்கா அந்த பெண்கள் கையை தட்டி கொண்டு கல்லாப்பட்டியில் கை வச்சாங்கன்னா அது லாபத்தை கொடுக்கறது என்று எல்லா வியாபாரிகளும் நம்புகிறார்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்ததுனாக்கா அவங்க வந்து கை தட்டுவாங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்து இன்வைட் பண்ணி பணம் கொடுத்து பாட சொல்லுவாங்க. வடநாட்டில் திருநங்கைகளை தெய்வத்தின் அம்சமாக காண்கிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் வரலை. இன்றைய தேதிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரெக்கக்னைஸ் திருநங்கை தேர்ட் ஜெண்டருங்கிறான். அவங்களுக்கு தெரியும், ஜட்ஜு ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்க திருநங்கை தான். இந்தியாவில் ஒரு திருநங்கை ஜங்கு ஜட்ஜு இருக்காங்க. இது எதை குறிக்கிறதுனாக்க, எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் லீடர் ஆஃப் தி ஜாப் ஷுட் கெட் இட் டன். ஜார்ஜ் வாஷிங்டன் செய்தது ஒன்று, கிருஷ்ண பரமாத்மா தன்னை திருநங்கையாக மாற்றிக்கொண்டு செய்தது ஒன்று, மற்றொன்று. நல்ல கதையை கட்டிட்டு கிளம்புறீங்க. ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்க போகிறேன், நானே முடிக்க போகிறேன். இந்த கதையெல்லாம் கேட்டது இது அர்த்தம் என்னன்னாக்க, நமக்கு ஒன்றே ஒன்று தெரியணும், ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்படி, நான் சொன்னேன், யாரோ ஒருத்தர் சாதாரணமாக இருந்தவர் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கிற முதலாளிகளில் ஒரு தலைவராக இருக்காருன்னு சொன்னேன். அதை நான் பேர சொல்கிறது கூட விருப்பப்படல, அவர் மரியாதையின் பால் சொல்லணும் வழி, அதில் வேற ஒரு காரணமும் இல்லை. அதனால் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது. காவேரி போய் பார்த்தீங்கன்னா காவேரி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும், காவேரி உற்பத்தி சாதத்தில் எப்படி இருக்குன்னு தெரியும். ரிஷி மூலம் வேத வியாசரை பற்றி சொன்னேன், வியாசாய விஷ்ணு ரூபாய, நான் சொன்னதை மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நம்ம வைபிரமணியதையே வாசிஷ்டாய நம்மனுமா, வியாசர் வேர் அல்ல விஷ்ணு வேர் அல்ல என்பதுதான் இந்த ஸ்லோகம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம், அவர் மதுரமான வார்த்தையை சொல்கின்ற வால்மீகிங்கிறான். வால்மீகி ஒரு வேடன், தாழ்த்தப்பட்டவன். வியாசர் அவங்க அம்மா யார் என்றெல்லாம் கருதப்படுகின்றவர்களுடைய குமரர்களை குமாரர்களை இன்று தெய்வமாக வணங்குகிறோம், ரிஷிகளாக வணங்குகிறோம். சங்கராச்சாரியார் போன்ற பெரும் முனிவர்கள் எல்லோரும் வியாச பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வியாச பூஜை பண்ணுவோம் பௌர்ணமாசம் அன்னைக்கு, வியாசாய விஸ்வரூபாய வியாசரூபாய விஸ்வமே. இது எதுக்காக நீ சொல்கிறேன்னாக்க, நம்மிடையே ஜாதிகள் உண்டு, ஜாதிகளை மாற்றுவது முடியாது, மாற்றணும்னு சொல்கிறதெல்லாம் முடியாத காரியம். ஆனால் ஜாதி உயர்வு தாழ்வு கிடையாது. அதுக்காக தான் வேதவியாசரை பற்றி கூறினேன், வால்மீகியை பற்றி கூறினேன். வியாச பூஜை என்பது இன்றைக்கும் நம்ம செய்கிறோம், வியாசரை வந்து கடவுளுக்கு ஈக்குவலாக கடவுளாக கருதுகிறோம். இது தொழில் அதிபர்கள் எல்லோருக்கும் தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன். அவன் இப்போ நாங்களாம் பேங்கில் வேலை செஞ்சோம், எனக்கு வந்து ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட்டுக்கோ எடுக்கிறதுக்கோ ஒரு வசதி இருந்தது. அவன் நம்ம ஜாதி நம்ம ஊருக்காரன், நான் தஞ்சாவூர்காரன், சரி தஞ்சாவூர்காரன் போட்டு தள்ளி சொல்லி பண்ண சப்போர்ட் பண்ண முடியாது, நம்ம ஜாதிக்காரன் பண்ணக்கூடாது. இது பண்ணக்கூடாது என்கின்ற அடிப்படை மேனேஜரியல் பிரின்சிபிள் ராமாயணத்தில் வருது என்று கூறி, என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் செவி சாய்த்ததற்கு, உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கூறி கனமான ஒரு வார்த்தைகளை சாதாரணமாக சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம், எனக்கு ஒரு சின்ன அப்பீல், நீங்கள் எல்லாருமே செய்து கொண்டிருப்பீர்கள், இல்லாவிட்டாலும் செய்யலாம். ராம நாமத்தை சொன்னாலே அதுவே ஒரு சிறந்தது ஒரு மந்திரம், ராம நாமத்திற்கு இணையான மந்திரம் இதுவே கிடையாது. இந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தேன், கிருஷ்ணனை பற்றி நிறையா சமாச்சாரம் இருந்தது, கிருஷ்ணன் வேறு அல்ல ராமன் வேறு அல்ல, ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும், ராமன் செய்ததை எல்லாம் நாம் செய்யலாம், கிருஷ்ணன் சொன்னதை எல்லாம் செய்யலாம், ஆனால் கிருஷ்ணன் செஞ்சதை ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன், செய்யக்கூடாது யாரும் சிரிச்சிங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்ல, செய்ய முடியாதுன்னு சொன்னேன். ஆகையினாலே ராமனையும் வணங்குவோம்,
கிருஷ்ணனையும் வணங்குவோம். அவர்களை பற்றி கூறுகின்ற இதிகாசங்களை படிப்போம். தயவு செய்து படிங்க, நம்ம குழந்தைகளை படிக்க வைங்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையாக, மிக அருமையாக இதிகாசத்தில் ஸ்வாட் அனாலிசிஸ் எப்படி என்பதை மிக சிறப்பாக எடுத்துரைத்த டாக்டர் டி எஸ் ராகவன் அவர்களுக்கு நமது சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் டி எஸ் ராகவன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க நமது டாக்டர் வேம்பு அவர்கள் நம்ம தலைவர் டி ஆர் மோகன்ராம் அவர்கள் வரைந்த இந்த கோட்டு ஓவிய படத்தை மிக சிறப்பாக இந்த நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். பிறகு நமது இணை செயலாளர் பிபி ராம்லக்மன் அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார். நன்றி உரைக்கு பின் நிர்வாகிகள் மட்டும் ஒரு தனி போட்டோ, முடிந்தவுடன் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் சிட்கார்ட் நிகழ்ச்சிகள் நிறைவு பிறகு அந்த நிறைவுக்கின் பிவிகே விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. தற்போது அனைவருக்கும் வணக்கம். நன்றி உரை மிக அருமையாக நடந்த பிரகாஷ் கேட்ரிங், எங்கிருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரலாம். சென்னை பிரகாஷ் கேட்ரிங், சென்னை பிரகாஷ் கேட்ரிங் அவர்கள் எங்கே சென்னை மேடைக்கு வர வேண்டும். மிக அருமையாக நடந்து முடிந்த சிட்கான் 2024, இது 7வது சிட்கான். நமது பாஸ் பிரசிடென்ட்ஸ் அனைவரும் சேர்ந்து மிக அருமையாக வடிவமைத்து கொடுத்த சிட்கானை தொடர்ந்து 2 வருடத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். முதலில் வடிவமைத்து கொடுத்த எங்களுடைய பாஸ்ட் பிரசிடென்ட் அனைவரையும் நன்றி கூறி உரை ஆரம்பிக்கிறேன். கடந்த 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நாங்கள் ஸ்டால் ஆரம்பித்தோம் மலேசியாவில். இந்த 9ஆம் தேதி வந்து காலையில் வந்து மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அண்ணன் வந்து திறந்து வச்சார். அது ஒரு பெரிய விசேஷமாக இருந்துச்சு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தொகுதி எம்எல்ஏ திரு பூமிநாதன் அவர்கள் வந்து கௌரவிச்சார், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பிறகு நம்ம 11ஆம் தேதி வந்து நம்ம வந்து சிட்கான் எக்ஸிபிஷன் சார்பாக வந்து மாரத்தான் ரன் வச்சுருந்தோம். அந்த ரன் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த நெக்ஸ்ட் ஜென் நம்ம இளைஞர் அணியை ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்ததற்கு அவர்களும் நன்றி கொடுத்து தெரிவிக்கிறோம். அதே மாதிரி அந்த ரன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்த எம்எல்ஏ தளபதி அவர்களையும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்நேரத்தில் 14ஆம் தேதி காலையில் ராமாச்சாரி ஐயா அவர்கள் எங்களுக்கு மிக அருமையாக பூஜை புனஸ்காரம் ஆரம்பித்து எங்களுடைய நிகழ்ச்சியை திறந்து வைத்ததற்கு அவர்கள் நன்றி கூறுகிறோம். அதன் பிறகு சௌபாகியா ஜுவல்லர்ஸ் மிக அருமையாக நம்முடைய மெம்பர்களுக்கு குழுக்கள் முறையில் பலவிதமான பரிசுப் பொருளை கொடுத்து நமது பரவசத்தை ஆழ்த்திய திரு டிஎல் சபரிபாபு அவர்களை நன்றி நல்கிறோம். பிறகு நமக்கு சிட்கான் என்றால் என்ன, அதை பற்றி கூறிய நம்முடைய சிட்கான் சேர்மன் திரு கே கே தினேஷ் அவர்களுக்கு இந்நேரம் நன்றி கூறுகிறோம். பிறகு நமது சொவினியர் சேர்மன் அவர்கள் இந்த முறை மிக அருமையாக தன்னுடைய பணியை செய்து தகுந்த நேரத்தில் செவினியர் புஸ்தகத்தை மலரை சிட்கான் மலரை வெளியீடு செய்ய பேருதவி செய்த திரு கார்த்திக் குமரன் அவர்களை நன்றி தெரிவிக்கிறோம். அதை வெளியீடு செய்த பிவிகே ஃபவுண்டர் கே குட்டி பாலா அவர்களையும் நன்றி நல்கிறோம்.
நமது ஸ்டார் அவார்டு பெற்றுக்கொண்டு எங்களை கௌரவித்த பிளாக் ஃபாரஸ்ட் ஓனர் திரு ஆனந்த் அவர்களை நன்றி தெரிவிக்கிறோம். அதேபோல் நம்முடைய பாஸ்ட் பிரசிடெண்ட் மிஸ்டர் SKR ரமேஷ் பாபு அவர்கள் உத்தியோக சேவா ரத்னா அவார்டை வாங்கி எங்களை கௌரவித்ததற்கு அவரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பிறகு முத்தாய்ப்பாக நமக்கு சீஃப் கெஸ்டாக வந்து நம்மை பெருமைப்படுத்திய ஃபவுண்டர் அண்ட் CEO கோஃபுகல் டெக்னாலஜிஸ் திரு குமார் வேம்பு அவர்களையும் மனதார நன்றி கூறி நன்றி கூறுகிறோம். பிறகு 15ஆம் தேதி நமக்கு வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம சுப்பிரமணிய ஆனந்தா சரஸ்வதி சுவாமிகள் நிலையிலிருந்து வந்து எங்களுடைய ஆசிரியருடன் வழங்கி எங்களை ஆரம்பித்து வைத்தமைக்கு அவரை நன்றி தெரிவிக்கிறோம். பிறகு எங்களுடைய இளவல் குவாலிட்டி நெட்வேர்ஸ் எக்ஸிக்யூட் டைரக்டர் அம்ரிதேஷ் கே ஜகுவாவின் உரை மிக அருமையாக இருந்தது, அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். பிறகு நமது அருண் பிரகாஷ் அருமையான ஸ்பீச் கொடுத்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தார், அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். பிறகு நமக்கு இன்னும் உயரே பறக்கலாம் என்று பறக்க வைத்த திரு சி மகேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். பிறகு மிக அருமையாக நம்முடைய மாலை நேரத்தில் எந்தவித களைப்பும் தெரியாமல் நமக்கு பொழுதுபோக்காகவும் பயனுள்ளதாகவும் மாற்றிய NMR காலேஜ் ஃபார் விமன் அதை சேர்ந்த மாணவிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு இந்தியன் டைம்ஸ் நடத்தி கொடுத்த ஸ்ரீமதி பிரீதா, ஸ்ரீமதி தீபிகா, ஸ்ரீமதி சுந்தரி அண்ட் ஸ்ரீமதி வைஷ்ணவி இவர்களின் அருமையான நடனத்தை இந்த நடனம் எப்படி இருந்தது என்றால், நம்ம பாரத விலாஸ் படத்தில் வந்து சிவாஜி ஒரு பாட்டு பாடுவார் அதே மாதிரி அருமையாக பண்ணி கொடுத்த அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறகு நாரதர் வாட்ஸ்அப் கழகம் என்று சிறு குழந்தைகள் மிக அருமையாக நாடகம் நடத்தினார்கள். அந்த நாடகத்தினுடைய பின்னணி என்னென்றால், அந்த சின்ன குழந்தைகள் குறைந்தபட்சம் 20 நாள் இதுக்காக பிராக்டிஸ் எடுத்திருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பிறகு நமது நிவேதிதா சிவகுமார் அவர்கள் அவர்களுடைய வேஷம் போடும் திறன் மிக அருமையாக இருந்தது, அவர்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் நமது பாஸ் பிரசிடென்ட் திருவாளர் ER குமரேசன் அவர்களுடைய துணைவியார் மிக அருமையாக பெருமாள் பத்மாவதி வேஷம் தரித்திருந்தார்கள். அது வேஷம் போல் தெரியவில்லை, கஷ்டப்பட்டு 1-2 மணி நேரம் உட்கார்ந்து அந்த வேஷம் போடும் நேரத்தில் அசையாமல் அடையாமல் உட்கார்ந்திருக்க வேண்டும், அதேபோல் புரோகிராம் நடக்கும்போது அமர வேண்டும், அதற்காகவே தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மகளிர் கோலாட்டம் மிக அருமையாக இருந்தது, அவர்கள் 3 மாதம் பயிற்சி எடுத்தார்கள், நான் அதை கண்கூடாக பார்த்தேன், அதிகபட்சம் நான் தான் பார்த்துருப்பேன், அதனால் அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மகளிர் கோலாட்டம். அதேபோல் திரு ராகவன் அவர்கள் இதிகாசத்தில் தொழில் மேலாண்மை உண்மையிலே அருமையாக இருந்தது, ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக சொன்னார், ஒரே தான் சொல்லலை, எப்படி வந்து தொழில் மேலாண்மை நம்ம தொழிலை மேலாண்மை பண்ணிக்கிறது, எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறது, எப்படி நெகோசியேட் பண்ணுறது, ரொம்ப அருமையாக சொன்னார், அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் ஒரே வருத்தப்பட்டார் குழந்தைகளை காணும்னு சொல்லி, ஆனால் அவங்க ஃப்யூச்சரில் வந்து அதை கற்றுக்குவாங்க, நாங்கள் நல்லா நிறைய கற்றுக்கிட்டோம், அதுக்காக உங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்து BVK அவார்ட்ஸ் இருக்குது, அந்த அவார்டுக்கும் வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கிட்டு மகளிர் நினைக்கிறோம். நமக்கு நிறைய டோனர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, எல்லா டோனர்ஸ்களுக்கும் மனமார வாழ்த்து சொல்கிறோம், நன்றி வணக்கம். சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் சிட்கான் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெற்றது. அடுத்து BVK விருது வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அதற்கு முன்னதாக சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் ஜகுவா பி குமரன் அவர்கள், தலைவர் TR மோகன்ராம் அவர்கள், துணைத்தலைவர் KK தினேஷ் அவர்கள், ஜெனரல் செக்ரட்டரி KK குபேந்திரன் அவர்கள், இணைச் செயலாளர் VV ராமலக்ஷ்மன், TR சரவணன் மற்றும் பொருளாளர் AB குமரேஷ் ஆகியோர் மட்டும் தனி குரூப் ஃபோட்டோ எடுக்க இருக்கிறோம்.
nature. நாகேஸ்வரன் ஜி ஓ ஸ்டேஜ் ஓகா நாகேஸ்வரன் ஜி ஃப்ரம் சென்னை ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் யுவர் பாட் நான் தேங்க்யூ சார் அடுத்ததாக கம்சவதம் என்ற நாட்டிய நாடகம் நடக்கப்போகிறது. வர்ற 21-26 தேதி கிருஷ்ண ஜெயந்தி. இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இங்கே கம்சவதம்ங்கிற ஒரு நாட்டிய நாடகம் வந்து ரேஷ்மி நிவாசினின்னு ரேஷ்மி அண்டு டாக்டர் நிவாசினி வந்து நாட்டிய நாடகம் நடத்த போகிறாங்க. வரகமாய் ப்ளீஸ் சரி, நாட்டிய நாடகத்துக்கு முன்னாடி சில தகவல்கள். கிருஷ்ணர் கம்சனை வதம் பண்ணுறதுக்காகவே வந்து அவதாரம் எடுத்தவர். அவர் பல முறை வந்து கிருஷ்ணனை வந்து வதம் பண்ணுறதுக்காக, கிருஷ்ணனை கொல்றதுக்காக கம்சன் பல முயற்சிகள் வந்து பண்ணுறார். அதில் சகடாசுரன், காளிங்கன் அந்த மாதிரி வந்து பூதகி அந்த மாதிரி பல முறை வந்து கிருஷ்ணனை வதம் செய்கிறதுக்காக கம்சன் முயற்சி பண்ணுறார். ஆனால் பல முறை வந்து அவர் முயற்சி செஞ்சுமே கிருஷ்ணனை வதம் பண்ண முடியலை. கடைசியில் சானுரா முஸ்டிக்காகன்னு சொல்லி ரெண்டு பைல்வான்களை வந்து கூப்பிட்டு அவங்களோட வந்து கிருஷ்ணன் சின்ன பையன், 16 தான் ஆகுது, அவனை மல்யுத்தம் பண்ண சொன்னோம்னா கிருஷ்ணனை ஈஸியாக வந்து கொன்றலாம்னு சொல்லி கம்சன் வந்து ஒரு கணக்கு போடுறார். ஸோ மல்யுத்தத்துக்கு வந்து ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. முஸ்டிகாவோட பலராமன் வந்து சண்டை போட்டு பலராமன் ஜெயிச்சிடுறாரு, முஸ்டிகா தோற்று போயிடுறாரு, கொன்னுட்டார்.
அதுக்கு அடுத்து சானுராவும், சானுரா வந்து கிருஷ்ணனோட வந்து சண்டை போடுறாரு. ஒரே ஒரு குத்துலையே வந்து சானுராவை வந்து கிருஷ்ண பரமாத்மா முடிச்சிடுறாரு. இதை பார்த்த கம்சன் ரொம்ப கோவப்பட்டு கிருஷ்ணனை வதம் பண்ணுறதுக்காக வந்து அவரோட கதையோடு வந்து கிருஷ்ணனை தாக்குறதுக்காக வர்றாரு. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது தான் இந்த நாட்டிய நாடகம். ப்ளீஸ் சார். கொடூர கம்சனே, எதற்காக ஆனந்தப்படுகிறாய்? நீ மிகவும் நேசிக்கும் சகோதரியான தேவகியின் மகன். உன்னை கொல்லப்போவது நிச்சயம். அவளது எட்டாவது குழந்தை உன்னை நிச்சயம் கொல்லும். கொண்ட கம்சனே, உனது பலத்தை எல்லாம் இது போன்று குழந்தைகளை கொல்வதில் காட்டுகிறாயே. தேவகியின் மகன் உன்னை கொல்பவன் இப்பொழுது கோகுலத்தில் மிகவும் பாதுகாப்பாக உள்ளான். தக்க நேரத்தில் அவன் உன்னை தேடிக் கொள்வது உறுதி. உன்னுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை நீ அடைந்தே தீருவாய்.
அருமை அருமை, நல்ல கைத்தட்டு. கம்சவதம் முடிஞ்ச உடனே கோபியர்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமான சந்தோஷம் வந்துடுது. அதுக்கு முன்னாடி, அந்த கோலாட்டத்துக்கு முன்னாடி, இந்த டான்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி, ஏற்கனவே இது வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் வந்த பாட்டுக்கு தான் இவங்க டான்ஸ் ஆடினாங்க. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது, அடுத்து வரப்போகிற கோலாட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து கார்த்திகா லக்ஷ்மி குமரன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. கம்சன் வதம் ஆனதுடனே கோபியர்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கோலாட்டம் வந்து ஆடுறாங்க. அவங்க எப்போ இருந்து ஆடுறாங்கன்னா என்எம்ஆர் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ இருந்து ஆடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு வயசு ஏறினது கூட தெரியாமல் அது பாட்டுக்கு வந்து அந்த பக்தியில் தளைச்சி அப்படியே வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளவு லயிச்சு வந்து அவங்க ஆடுறது அவங்களுக்கே வந்து தெரியலை. இப்போ அந்த பரமாத்மாவுக்கு முன்னாடி அவங்க வந்து கோலாட்டம் வந்து ஆட போகிறாங்க. இந்த கோலாட்டம்ங்கிறது வந்து சௌராஷ்டிரா சமூகத்தோட ஒரு பாரம்பரியமான ஒரு நடனம். இது நம்ம கிருஷ்ணன் கோயிலில் வந்து வருஷா வருஷம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. ஏனோ தெரியலை, இப்போ சில வருஷங்களாக வந்து அது நடக்கிறது இல்லை. அது திரும்பவும் நடத்தணுங்கிறது வந்து நாங்கள் இங்கேருந்து கேட்டுக்கிறோம். இப்போ வந்து அந்த கோலாட்டத்துக்கு, கோலாட்டத்தில் டான்ஸ் ஆடுறதுக்காக, கோலாட்டம் பண்ணுறதுக்காக வாணிஸ்ரீ செந்தில்குமரன், துர்கா மோகன் ராம், வாசவி ராம்தாஸ், வசந்தி முரளி, உஷா ரமேஷ், மாலதி ரமேஷ், நாகஜோதி சிவகுமார், புவனேஸ்வரி கோபி, ஷர்மிளா குமார், யமுனா சுந்தர்நாத், இவங்க எல்லாமே வந்து இங்கே வந்து கோலாட்டம் வந்து அந்த கோபியர் வேஷத்தில் மெய்மறந்து வந்து ஆட போகிறாங்க. அவங்களுக்காக வந்து மொத பாட்டு அச்சுதா ஆனந்தா கோவிந்தாங்கிற ஒரு பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட் இவங்க கோலாட்டம் வந்து பாட போகிறாங்க. சார் மியூசிக். வீணா மாலவாட வெங்கடேஸ்வர
பத்மநாபா ரிஷிகேஷா, பத்மநாப ரிஷிகேஷ பன்னக சயனா, பரசுராம பலராம ரகுகுல ராம, புருஷோத்தம புண்ணிய புருஷ புண்டரீகாக்ஷ, வாமன வாசுதேவ வாஞ்சித வரதா, வீணா மால வாட வெங்கடேசுடா, மூடு நா மால முத்து ஸ்ரீனிவாசுடா, நிஜ பாத தர்சன பாட்டு முடிஞ்சிருக்கு. நல்லா கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாம். இதில் ஒரு சின்ன விஷயம், இந்த கோலாட்டம் ஆடுறதுக்காகவே எப்போருந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து வந்து அவங்க விரதம் இருக்காங்க. விரதம் இருந்து இந்த கோலாட்டம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டாவது பாட்டுக்காக வந்து இவங்க ஆட போகிறாங்க. ஜெய் ஜனார்தனாங்கிற ஒரு பாட்டுக்காக வந்து கோலாட்டம் வந்து ஆட போகிறாங்க.
அருமை, நல்ல நல்ல கைத்தட்டு வேணும். இப்போ அடுத்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த கோபியர்கள் போட்டிருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது கீர்த்திகா லக்ஷ்மி குமரன், சாரி கார்த்திகா லக்ஷ்மி குமரன். என்னோட மக பேரே ஞாபகம் வருது, சாரி. இவங்களை மேக்கப் பண்ணது வந்து நிவேதிதா சிவகுமார், மனசா பியூட்டி சலூன்லேருந்து வந்து செஞ்சுருக்காங்க. கடைசியாக ஒரு பாட்டு, கோதை மாலை மாற்றினால் பாட்டு, ப்ளீஸ். எங்கே பண்ணி தேவனே நல்லா பண்ணாங்க. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இவங்க யாருமே வந்து ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 15-20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்க ஆடியிருக்காங்க. இன்னும் ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தலாம்.
ஏன்னா இப்படி நாம் அவங்கள வந்து ஆர்வப்படுத்தினா தான் அடுத்த தடவை வருவாங்க. முதலாவதாக திருப்பதி பாலாஜி அலமேலு மங்கா இங்கே மேக் ஓவர் செய்த திரு நிவேதிதா சிவகுமாரை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு அலமேலு மங்கா தாயார் ஒரு பரிசு வழங்குவார்கள். அடுத்தாவதாக கோலாட்டம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த கார்த்திகா லக்ஷ்மி குமரன் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு. இந்த நிகழ்ச்சிக்கான மேக்கோவரை மிக சிறப்பாக செய்த நிவேதிதா சிவகுமார் அவர்களுக்கு நமது தலைவர் டி ஆர் மோகன்ராம் அவர்களின் துணைவியார் துர்கா மோகன்ராம் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார். துர்கா மோகன்ராம் அவர்கள் அடுத்ததாக இவர்கள் மானசா குரூப் ஆஃப் சலூன் பெஸ்ட் மேக்கோவர். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இதுக்காக அவங்க மெனக்கெட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்தியன் டான்ஸ் நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக அந்த அதே பாவத்துடன் மிக அற்புதமாக ஆடிய ஸ்ரீமதி பிரீதா, ஸ்ரீமதி தீப்திதா, ஸ்ரீமதி சுந்தரி, ஸ்ரீமதி வைஷ்ணவி ஆகியோருக்கு நமது துர்கா மோகன்ராம் அவர்கள் இந்தியன் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்ரீமதி பிரீதா, ஸ்ரீமதி தீப்திதா, ஸ்ரீமதி சுந்தரி, ஸ்ரீமதி வைஷ்ணவி ஆகியோருக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அத்துடன் நமது சௌராஷ்டிர சமூகநலவை பேரவை உடனடி முன்னாள் தலைவர் கே ஆர் யோகேஸ்வரன் மற்றும் அவர் துணைவியார் அவர்கள் முன்னிலையில்
அடுத்ததாக நாரதர் கழகம் வாட்ஸ்அப்பில் கழகம் நடத்திய சிறுமியருக்கு மிக சிறப்பாகவும் நல்ல ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோடு நாரதர் வாட்ஸ்அப் கழகம் நடத்திய ஸ்ரீ தன்வி, சசிரேகா, ஸ்ரீவந்தி, லித்திகா, ஹிமானி அண்ட் சாத்விகா ஆகியோருக்கு சிறப்பான நினைவு பரிசனை வழங்கிய கௌரவுக்கு உங்களது கரகோஷத்துடன் ஹாத்தட்டு பூரா கோவச்சு ஏற்கனவே சங்கிரியா சொக்க ஹாத்தட்டு தட்டு அவி சொக்கோடு தோன் சிங்கார் போடை தொல உடாவுந்த காய் சொக்கோடு பூக்கரை காத்தா இல்லாட்ட ரெடி கண்சே நைடு அஸ்கிதகசே பல்ஜோட் கம்சவதம் கலைய ஸ்ரீமதி ரேஷ்மி ஏ ஜகுவா அண்ட் டாக்டர் ஜேஎஸ் நிவாசினி தெங்க அவினாவர துர்கா மோகன்ராம் நினைவு பரிசு தீனோ கணம் கரராசி பல்ஜா மகளிர் கோலாட்டம் இல்லை மகளிர் கோலாட்டம் அவினோ தேட் மடாரே நித்திய சேம்பர் அவினு பிராக்டிஸ் கல்லிலே உதிரியா தெங்க டைமோ அஸ்கி தீனோ தெங்க அவி சொக்கோண்ட உற்சாகம் கரற மாதிரி சொக்க பொலிங்க ஹாத்தட்டுவோம் மீ தேட் மடா மினைய தி பவி அவி தீன் அங்கிலி தட்டி ஜாரா தீன் மடா ரீமனா ஆ காய்ச்சோடு இல்லை ஹாய் அவர் எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி தான் பவி மேட கவனம் நீ போலரியா தெங்க அவினோ வாணிஸ்ரீ செந்தில் குமரன் துர்கா மோகன்ராம் வாசவி ராம்தாஸ் உஷா ரமேஷ் மாலதி எஸ்கேஆர் ரமேஷ் நாகஜோதி சிவகுமார் புவனேஸ்வரி கோபி ஐயான் சர்மிளா குமார் யமுனா சுந்தர்நாத் என்னை பூரா அவினோ தீன் மடரி கரிய இல்லை இல்லை பூரா ஆர்கனைஸ் கரிய கோணாமினது அவரை கார்த்திகா லட்சுமி குமரன் பை கோசதினோ சொக்கோடுதுங்க ஹாத்தட்டோ சொக்க பொலிங்க ஹாத்தட்டோ இல்லை மாதிரி அத்த கலம கவினி சனி ஆர்கனைஸ் கரெக்டாக முன்னு பஜே டைம் பஜே தில்லத்தன் சொக்கோடு கர்றா பொலிங்க ஹாத்தட்டு வாய் துங்க பூக்கரலங்கு முத்தா பொங்கல் ரெடி கண்ட் சார் கார்த்திகா பவி பற்றி சங்கோனம் என்னது அமி 4 மணி பிராக்டிஸ் பண்ணது தென்னு அவீனோ 4 மணி ரெடி கண்றான் அடுத்து 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 அங்கே அவீனு வேகம் கரைய பூரா தென்னோசி இந்த கிரெடிட் ஃபுல் கண் கார்த்திகா பவி கோசி வேன் பிரமாதம் டெடிக்கேஷன் உண்மையிலே உண்ட செல்ஃபிஷ் மனத்தை நீ ஐயோ அங்கே கலாரணினா மினி பூரா தென்னை உடனாத அங்கே கலடி தென்னு சந்தோஷ் படறியா திக்க உண்ட அதாவது உண்ட 10 பேரும் உண்டனா நீ மன தென்னு சப்ஸ்டியூட் தென்னு கலன் சொக்கோட அவீனோ அவர் சம பிரமாதங்க கலன் இந்த கல்றி அணி நான் தவிர பிராக்டிஸும் தெனு பிரமாதங்க கலன் சரி இன்கேஸ் கொங்கோதியோ காய்து ஹையானோ பவிகோ செச்சில தான் மில்லிய ஹதயோ சொக்கட் தெங்க அவீனோ நோ வேர்ட்ஸ் தெங்க பிரைஸ் கருத்தா உட நன்ன கிஃப்ட் தெங்க ஆமே அஸ்கி சரி குரு புவனா பவி தெனோ அங்க அவீன் கொல்லாட்டம் அஸ்கி அங்க சிகடி தியேயா சோ தெங்க ஆமி அவீன் ஆமி ஹானர் கண்ணா மேனே ஹுடரிய துர வெதுரு தெனோ அங்க சிகடி தியே கொல்லாட்டம் கலாதா பவி சிதலட்சுமி பவி உஞ்ச அவனானி போலாரிய அவா கார்த்திகா பவி மாதிரி சி அவரை போய் சந்திரகலாமல்லி தன் ஃபுல் டெடிக்கேஷன் இல்லை மாம் தீதன் பிளான் கேரி காய் சவுலோ காய் சொம்மோ அமி காய் சங்கேதம் மல்லி தன் அவின் ஒப்புலான் இல்லேஸ் இல்லே கென்னோ யூனிஃபார்ம் கான் சொக்கோட்ராய்வனி தன் பிரமாதங்கன் ஐடியா கேரி அமி சோடரானா மெல்லிய பூரா அவீனோ தெங்கால்தி இந்த பிரமாதங்கன் பொடுறியோ தெங்க தெங்கம்லி அமி அவீனோ ஜுக்கு தன்னுக்கள் அல்லரா சில டைமோ ஆட் இல்லை Excuse me.
கார்த்திகா பவி கேர காமகாமியோட நல்ல கிஃப்டோ. கிஃப்ட்டு நல்லா சி, ஆனால் அவரை பிரேவஸ்கி ஜுக்கு. கமலம் ராஜேந்திர பவி கவினாமி கொஞ்சம் மேடம் பவுலரியா. பாண்டியன் பிரிண்ட் அண்ட் பேக் லிமிடெட் நிறுவனத்திற்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார் துர்கா மோகன் ராம் அவர்கள். கலாதர் பகீர்வாஸ் இங்கிட அவர் சுமர விடும் ஷீல்டு தக்கால் தானே அவர் பகி இங்கிட விடும். ஆ ஹலோ இல்லை ஹலோ ஆ உங்களது கரகோஷத்துடன் இண்டோவின் கேஆர் ரவீந்திரநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மீரா குஞ்ச் கே டி தினகரன் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மீரா குஞ்ச் மேமோ இண்டோவின் கே எஸ் ரவீந்திரநாத் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார் நமது தலைவர். பொன்னாடையுடன் அருளாடை அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அடுத்த நிகழ்ச்சிக்காக நமது உடனடி முன்னாள் தலைவர் குமரன் பி ஜகுவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அத்துடன் நமது செயற்கு உறுப்பினர்கள் டி எம் ரூபேஷ் பாபு, எஸ் எஸ் பிரேம்குமார், எஸ் ஆர் சுந்தர்நாத் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you.
எம்ஜி விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சேர், ஒரு பத்து சேர் போடணும், ஒரு சேர் பத்து சேர் போடணும். ஸ்டேஜ் கமிட்டி, டோனர் சிறப்பு கொஞ்சம் சேர் போடணும், கொஞ்சத்தை விலகி நில்லுங்க, சேர் போடணும். அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் டி எஸ் ராகவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
ஹலோ அடுத்த சில நிமிடங்களில் சிறப்பு விருந்தினருக்கான அறிமுக வீடியோ ஒளிபரப்ப இருக்கிறது. டீம் தயாரா? நன்கொடையாளரை கவனிக்கும் நேரம். சீனிவாசா ஏஜென்சி எஜி சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை கௌரவப்படுத்த நமது தலைவர் மற்றும் சேர்மன் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசனை வழங்கியும் கௌரவிக்கிறார்கள். திரு வேம்பு குமார் அவர்கள் இந்த நினைவு பரிசினையும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது பலத்த கரகோஷத்துடன் மேடையில் உள்ளவர்கள் தயவு செய்து அடுத்த நிகழ்ச்சிக்காக வழிவிடவும். மேடையில் இருப்பவர்கள் அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது. மிக்க நன்றி. நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு. தற்போது மேடையில் இருப்பவர்கள் தயவுசெய்து அடுத்த நிகழ்ச்சிக்கு வழிவிடவும். மேடையில் இருப்பவர்கள் அடுத்த நிகழ்ச்சிக்காக வீடியோ அறிமுக வீடியோ ஆரம்பமாகிறது. மேடையில் இருப்பவர்கள் தயவுசெய்து அவரவர் இருக்கையில் சென்று அமரவும். ஹலோ, அறிமுக வீடியோ. பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல் என்ற குரலுக்கு உதாரணமாக திகழும் திரு டி எஸ் ராகவன் அவர்கள் 30/4/1940 ஸ்ரீ ராமநவமி விழாவின் போது தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்தவர். கும்பகோணம், சென்னை கல்லூரிகளில் பொருளாதாரம் படித்து 1961 எம்ஏ பட்டம் பெற்ற இவர் சமஸ்கிருதத்தில் தங்க பதக்கத்தையும் வென்றுள்ளார். தனது 78வது வயதிலும் இந்திய இலக்கியங்களில் பொதுநல பொருளாதாரம் என்னும் தலைப்பில் 7 ஆராய்ச்சியில் ஈடுபட்டு முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார். 1965 ஐஓபியில் ஆபீசராக தனது பணியை தொடங்கி 1994 பொது மேலாளராக பதவியேற்றார். பின்னதாக மத்திய அரசினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விஜயா பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க் உள்ளிட்ட வங்கிகளில் தலைமை பொறுப்பில் இருந்து 2000 பணி நிறைவும் பெற்றுள்ளார். இந்தியன் வங்கியின் நிதி நிலைமை மோசமாகி வங்கியின் எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருந்த காலங்களில் அவ்வங்கியில் தலைமை ஏற்று 7.5 நஷ்டத்தில் இயங்கிய வங்கியை 1 லாபம் காண வைத்தது கவனத்திற்கு உரியது. பல ஊர்கள், பல நாடுகளில் பயணம் செய்து பல மொழிகளை கற்று பல தொழில் அனுபவங்களை பெற்ற இவருடைய கருத்துக்கள் பலராலும் கவனித்து ஒப்புக்கொள்ளப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. உன்னால் மட்டும்தான் முடியும் என்கின்ற இவருடைய தொடர் கட்டுரை குமுதம் வாராந்திர இதழில் வெளியாகி 1 மேலாக மக்கள் ஆதரவு பெற்றதோடு தமிழக அரசின் சிறந்த புத்தகத்திற்கான பரிசினையும் பெற்றுள்ளது. சமய இலக்கியங்களிலும் சரித்திரங்களிலும் ஈடுபாடு கொண்ட இவர் சிறந்த இந்து சமய பண்பாளராகவும் திகழ்பவர். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் மேனேஜிங் டிரஸ்டியாக பணிபுரிந்து பக்த சேவா ரத்னம் என்ற விருதினையும் பெற்றவர்.
பல நிறுவனங்களில் நிறைய ஆளுமையாளராகவும் இண்டிபெண்டன்ட் டைரக்டராகவும் செயலாற்றியவர். இவர் தனது 85வது வயதிலும் இளமை துடிப்புடன் பல்வேறு பணிகளை செய்வதற்கு ஒரே காரணம் அனுமனுடைய அருளே என்று திடமாக நம்பும் சிறந்த இறை பக்தியாளர். இத்தகு பெருமை வாய்ந்த திரு டி எஸ் ராகவன் அவர்களை பேச்சாளராக உரை நிகழ்த்த அழைப்பதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. இவருக்கு கௌரவம் செய்வதற்காக நமது தலைவரும் சிட்கான் சேர்மன் கே கே தினேஷ் அவர்களும் பொன்னாடையும் நினைவு பரிசினையும் அளித்து உங்கள் கரகோஷத்துடன் கௌரவிக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர் டி எஸ் டாக்டர் டி எஸ் ராகவன் அவர்கள் தங்களது சிறப்பை தொடங்குகிறார். அவையை அலங்கரிக்கின்ற அவையர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவின் குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுருவு சந்தித்தல் தானே. குருவை முன்னிலைப்படுத்தி அவருடைய அருளை வேண்டி என்னுடைய துறையை உவக்குகின்றேன். இன்று இதிகாசங்களிலே தொழிலின் மேன்மையை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கப் போகிறோம். அதற்கு ஆங்காங்கே பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தயவுசெய்து சிறப்புரையை, சிறப்பு விருந்தினரின் உரையை கவனிக்கவும். எனக்கு ஒரு சின்ன ஒரு குறைங்க, பல விஷயங்களை நாம் பார்த்து ரசிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இயற்றிய நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த காப்பியங்களை கேட்பதற்கு முன் வருவதில்லை. ஆனால் சௌராஷ்டிரா அசோசியேஷன் நீங்கள் கூர்ந்து எடுத்து இதிகாசங்களிலே தொழில் மேலாண்மையை பற்றி பேசுவதற்கு என்னை படித்திருக்கிறீர்கள். இதிகாசங்கள் என்று கூறுகிற பொழுது இரண்டே தான் கூறலாம். ஆங்கிலத்திலே, ரோம நாட்டிலே, கிரேக்க நாட்டிலே இருக்கின்ற இதிகாசங்களை பற்றி நாம் காண்பதில்லை. நம்முடைய இதிகாசங்கள் என்று கூறும்பொழுது இராமாயணமும் மகாபாரதமும் தான் முதன்மையாக இருக்கின்றது. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாக்கம் வந்தே என்று அம்மையார் கூறுகின்றார்கள் என்று கூறுகிறோம். வியாசாய விஸ்வரூபாய வியாசரூபாய விஷயமே நமவை பிரம்மநிதியே வாசிஷ்டாய நமோனமா. இந்த வால்மீகியும் இந்த வியாச பெருமானும் நமக்கு பலவிதமான அறிவுரைகளை, எடுத்துக்காட்டுகளை கூறியிருக்கின்றார்கள். இன்று தொழில் மேலாண்மையை பற்றி கூறுகின்ற பொழுது பலவிதமான மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இருக்கின்றன, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் வகைப்படுத்தி தொகைப்படுத்தி கொடுக்கிறது தான் இந்த மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். ஆனால் பாருங்கள், இப்பொழுது எவ்வளவுதான் வாயாலே பேசினாலும் எவ்வளவுதான் எழுதி காட்டினாலும் அதில் இருக்கின்ற பெண் ஈடுபாடு, இந்த பெண்கள் வந்து ஆடினார்கள், குழந்தைகள் வந்து ஆடினார்கள், அவர்கள் சிரிக்கின்ற பொழுது எல்லோரும் கவர்ந்து பேசுகிறார். நகைச்சுவைக்கு இருக்கிறது, சொற்சுவைக்கு இருக்கிறது, ஆனால் கருத்து போக்கு எப்பொழுதுமே கிடைப்பதில்லை. அதை கூறுவதற்குத்தான் இங்கே நான் நிற்கின்றேன். இதுவரை நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு இன்ப உணர்ச்சிகளை ஊட்டியது, காதுக்கு இனிமையாக இருந்தது, கண்ணிற்கு இனிமையாக இருந்தது, நகைச்சுவையும் கொடுத்தது, பகிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சில கனமான நிமிடங்களை உங்களும் நான் எடுத்துக்கின்றேன். நீங்கள் எல்லோருமே தொழிலதிபர்கள், 40 நிமிஷம் பேசுவேன், இல்லை நீங்கள் கிடையாத பார்த்தீங்க. நீங்கள் எல்லோருமே தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள், தொழிலை வளர்ப்பதற்கு இருக்கிறவர்களுக்கும் ஈடுபாடாக பல பரிசுகளை காலையில் கொடுத்து ஊக்குவித்தீர்கள்.
என்ன சொன்னீங்க, சீனியர் உங்களுக்கு ஆரம்பிச்சு பிகினர்ஸ் இதை கொடுத்தீங்க, ஸ்டார்ட் அப்ஸ் என்றெல்லாம் அவார்டு கொடுத்தீங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு குறை, நான் ஒரு தொழில் அதிபர் அல்ல, நான் எந்த தொழிலுமே செய்ததில்லை, நான் ஒரு தொழிலாளி. பல வங்கிகளை பணிபுரிந்ததினால, தொழிலதிபர்கள் பலரை வளர்த்ததினால, தொழிலதிபர்கள் பலரை பார்த்திருக்கிறேன். அதிலிருந்து அதில் ஈடுபாடு உங்களுக்கு எல்லோரும் இந்த விண்ணப்பத்துடன் ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கிறேன். இது கருத்தரங்கம், நகைச்சுவை எதிர்பார்க்காதீர்கள். எந்த ஒரு தொழில் செய்வதற்கு முன்பாக ஒரு குறிக்கோள் வேண்டும். எதற்காக இந்த தொழில் பணம் பண்ணுறது? எல்லோரும் பண்ணாங்க. பணம் பண்ணுறதுக்கு பல வழி இருக்குது. பணம் பண்ணுறது தப்பும் கிடையாது, பணம் பண்ணுறது அவசியம். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, ஆகவே பொருளை வேண்டும் அவசியம். ஆனால் ஒரு குறிக்கோள் வேண்டும். வாவுசீட் ஒருவர் இருந்தார், அவரும் ஒரு தொழில் செய்தார், கப்பல் ஓட்டினார். அவர் எதுக்கு கப்பல் ஓட்டினார்? இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், அந்நியர்கள் கையிலிருந்து வெளியேற வேண்டும், அதுக்காக தொழில் பண்ணார். கல்கட்டாவில் வங்காளத்தில் பல பேர் சணல் தொழிற்சாலைகளை ஆரம்பித்தார்கள். எதுக்காக ஆரம்பித்தாங்க? நம்ம பணம் வெளில போகக்கூடாது, நமக்கு இங்கே இருக்கணுங்கிறதுக்காக, தொழில் வளரணுங்கிறதுக்காக. வங்காளத்தில் சணல் ஜாஸ்தி. வடமேற்கு குஜராத்திலையும், சௌராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் ஒரே ஊர் தான். குஜராத்தில் பல தொழிலதிபர்கள் பருத்தி தொழிற்சாலைகளை, நூல் சூழ் தொழிற்சாலையை ஆரம்பித்தார்கள். எதற்காக? நம்முடைய பணம், நம்முடைய தொழில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக. ஒரு குறிக்கோள், எந்த பிஸ்னஸ் செய்தாலும் ஒரு குறிக்கோள் வரும். ஏன் அவ்வளோ தூரம் நான் பணிபுரிந்த இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், நான் ரெண்டுலையும் வேலை செஞ்சேன். இவர்கள் ஆரம்பித்ததற்கு காரணமே நம்முடைய முதல், நம்முடைய சேமிப்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஒரு குறிக்கோள் வரும் தொழில்கள் செய்கின்ற பொழுது. தொழில் இருக்கட்டுங்க, தொழில் ஆரம்பித்து எல்லாரும் செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறது? ஒரு ப்ராப்பர் பிளானிங் வேணும். ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு தொழில் செய்தோம்னாக்க தடுமாற்றம் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு பிளான் போட்டுக்கிறோம். இது ராமாயணத்தில் மிகவே எடுப்பாக கையில், மகாபாரதத்தில் இருக்குது. இதற்கெல்லாம் அடிப்படையாக பகவானே எல்லாம் செய்கிறார். அவர் 10 அவதாரம் எடுத்தார். எதுக்கு அவதாரம் எடுத்தார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிஷ துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவர் பிளானே போட்டு தான் ஆரம்பிக்கிறார். அவர் ஆம்பிஷன் என்னாக்க தர்மத்தை நிலைநிறுத்தணும், அதுக்காக ஆரம்பிக்கிறார். 10 அவதாரம் எடுத்தார், 10க்கும் 10 விதம். இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளான். நம்ம ராமாயணத்தையும் இதிகாச மகாபாரதத்தையும் பற்றி பேசினாலும் இதை ரெண்டையும் நிறுத்திக்கிறேன். ராமாயணம்னு பேசுறச்ச உங்களுக்கெல்லாம் என்ன தலைவன் தொடர்ந்தோ நம்ம தெரியாது. எனக்கு ராமாயணத்தில் முக்கியமான கதாநாயகன் என் கண்ணிலே படுவது, என் கருத்திலே படுவது, என் மனத்தில் இருப்பது ஸ்ரீமதி ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் இல்லைனாக்க ராமாயணமே வேறு திசா போயிருக்கும். ராமன் அயோத்தி ராமனாக பிறந்தான், தசரத ராமனாக பிறந்தான், பிறகு கல்யாண ராமனாக ஆனான், சீதாராமனாக ஆனான், விஜயராகவனாக இருந்தான், கோதண்ட ராமனாக இருந்தான், எல்லாம் இருந்தான். கல்யாணம் ஆச்சு, அப்புறம் என்னாச்சு? ராமபிரானுடைய கிராஃப் கீழே போயிட்டு இருந்தது. சீதையை துறந்தான், பெண்ணை இழந்தான், மண்ணை இழந்தான், ஏன் தன்னையே இழந்தான். பைத்தியம் பிடிச்சி போச்சு ராமனுக்கு. மரத்தை பார்த்து கத்துறான், குயிலை பார்த்து கத்துறான், கே மயிலை பார்த்து கத்துறான், யானையை பார்த்து கத்துறான், புறாவை பார்த்து கத்துறான். அந்த சமயத்தில் நம்ம அனுமார் டொயின்னு வந்து குதிக்கிறார். ஸ்ரீராமன் அப்போவே அவருக்கு வந்துச்சு வாயில். ராமன் பிறப்பதற்கு முன்பாகவே வந்த பெயர் ஸ்ரீராம். இப்போ என் பேர் ராகவன்.